இருபது பேர் வந்தா பிறகு நாங்க தொடங்கலாம் என்று யோசிச்சுட்டு இருந்தோம். இப்ப 20 பேர் வந்துட்டினம் நாங்க ப்ரோக்ராம தொடங்குவோம். தொடங்கினா பிறகு வேற யாரும் வந்தா நாங்க பிறகு அவங்க அடைஞ்சு கொள்ளலாம். இதுல மொழிபெயர்ப்பு தேவையான ஆட்கள் யாராவது இருக்கிறீங்களா? எங்கூட நீ டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் Shaggy, I need a translation a bit, if it is possible, please. எஸ் வணக்கம் எல்லாருக்கும். முதல்ல வந்து நாங்கள் செல்வநாயகம் விளைவு அறக்கட்டளை சார்பாக நாங்கள் இன்றைய திரையிடலுக்கும் அதை தொடர்ந்து அந்த கலந்துரையாடலுக்கும் வந்து உங்களை எல்லாரையும் வந்து அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்வு வந்து இப்போ நாங்கள் ஆன்லைனில் இருக்கிறதால நாங்கள் சில விஷயத்தை வந்து நாங்கள் செய்ய வேண்டி இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட மைக்ஸை வந்து கொஞ்சம் இன்னொரு ஆள் கதை கேட்கல மியூட் பண்ணி வைக்கலாம். அதே நேரம் வந்து நீங்க வீடியோ ஆன் பண்ணலாம். வீடியோ ஆன் பண்ணா அங்கோட இன்ட்ரடக்ஷன் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். பிறகு வந்து நாங்கள் இந்த படம் வந்து இத இந்த லிங்க் வந்து நாங்கள் இந்த சாட் பாக்ஸ்ல போட்டு கொண்டிருக்கிறோம். அப்ப அதை நீங்க உங்களுக்கு ஒரு டைம் ஒன்று தருவோம். ஸோ அதுல வந்து நீங்க லிங்கை ஜாயின் பண்ணி அதுல நீங்க உங்களோட பாஸ்கோடையும் போட்டு நாங்கள் அந்த படத்தை பார்க்கலாம். ஸோ வெரி குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஆன் பிஹாஃப் ஆஃப் செல்வநாயகம் மெமோரியல் ட்ரஸ்ட் ஐ வார்ம்லி வெல்கம் ஆல் த பார்ட்டிசிபன்ஸ். ஸோ லெட் மீ ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் த அஜெண்டா ஆஃப் த ப்ரோக்ராம். ஃபர்ஸ்ட் த இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் த டிரெக்டர் அண்ட் தென் த ஸ்பீச் ஆஃப் த டிரெக்டர் வருணி அனுருத்திகா. And then the film screening. The film is Children of Cemetery Dwellers. And then we have two panelists, Ms. Niyandini Kadirhamal. She is a researcher and PhD student in education. And Mr. Muthulingam, he is the director of Institute of Social Development. So there will be a speech followed by the film screening, and then the last event will be the discussion with the audience. நாங்கள் இந்த நிகழ்ச்சி நிரலை பார்ப்போம். முதலாவது வந்து இந்த இயக்குனரை பற்றின ஒரு அறிமுகத்தோட பிறகு வந்து இயக்குனர் உரையும் இருக்கும். அதுக்கு பிறகு நாங்கள் இந்த ஆவண படத்தை பார்க்கலாம். அதோட சேர்த்து எங்களுக்கு எங்களோட ரெண்டு பேனலிஸ்ட் விருந்தினர்கள் வந்து இந்த ஆவணப்படம் சம்பந்தமாக உரையாட இருக்கிறோம். அதில் ஒருவர் வந்து நியந்தினி கதிர்காமர். அவர் வந்து கல்வித்துறை சம்பந்தமா ஒரு கலாநிதி படிப்பை வந்து மேற்கொண்டு கொண்டிருக்கிறார். அதே நேரம் அவர் அது சம்பந்தமான ஆய்வுகளையும் மேற்கொண்டு கொண்டிருக்கிறார். அதே நேரம் முத்துலிங்கம் அவர்கள், அவர் வந்து சமூக அபிவிருத்தி நிறுவனத்துல வந்து இயக்குநராக இருக்கிறார். ஸோ ஐ வுட் லைக் so before I introduce the director, you can save your questions. So you can share your questions in the chat. So at the end of the discussion, we can discuss. நீங்க உங்களுக்கு கேள்விகள் ஏதும் இருந்தா நீங்கள் உங்களோட அந்த சாட் பாக்ஸ்ல வந்து நீங்க அதை போட்டுக் கொள்ளலாம். இல்லாட்டிக்கு நாங்க இறுதியிலேயும் வந்து நீங்க அதை பற்றி கதைக்கலாம். So let me introduce the director of the film, Varuni Anuruddhikam. She is a film independent film director and an art photographer and a researcher. So she has directed many other films. So Sea is of a Life and Victoria's Home and Gifts and Visions. இப்ப வந்து நான் இந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து இந்த ஆவணப்படம் சம்பந்தமான ஒரு அறிமுகத்தையும் அவருடைய கருத்துக்களையும் வந்து எங்களோட பகிர்ந்து கொள்ளுவார். அவர் வந்து ஒரு சுயாதீன பட இயக்குனர். அதோட சேர்த்து அவர் ஒரு புகைப்பட கலைஞர், ஒரு ஆய்வாளர். அவர் வந்து இன்னும் பல ஆவண திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார். ஒன்று சி இஸ் ஆஃப் அ லைஃப் என்று சொல்லி, கடல் எமது வாழ்வு என்று சொல்லி ஒரு ஒரு ஆவணப்படம், அதே நேரம் விக்டோரியா சோம் கிப்ஸ் அண்ட் விஷன் என்று சொல்லி ஒரு ஆவணப்படத்தை இயக்கி இருக்கிறார். ஸோ ஐ வுட் லைக் டு இன்வைட் வருணி அனுருத்திகா டு
share and introduce the film. Nandri Shaggy, can you hear me? Yes, clearly. Nandri, good evening, and thank you for joining with us for the film screening event. And I wanted to thank Sharanaiga Memorial Trust too for organizing this film screening event. And let me give a brief introduction of the movie, Children of Cemetery Dwellers. It is my fourth documentary film, Children of Cemetery Dwellers. This film focused on education of this particular community and their children who live in a public cemetery in Veyangoda. Veyangoda is located in Western Province in Gampa District. And this this community live in, at the edge of a cemetery slum. And I met the community in 2014. When I was asked and commissioned to do a documentary film to Center for Poverty Analysis in order to portray the particular theme called reimagining development. And when this theme is in my mind, and all of a sudden I got to know about the community through an article which was published on Ravaya in 2014. This newspaper article briefly captured and focused on the education of this particular community. The article was written by the journalist called Sudarshan. I'm sorry, I can't remember his surname. I wanted to pay my gratitude to this newspaper journalist in order to bring this issue to the public discourse. And because of that, I could make a bridging between this community and rest of the other academic and the rest of the other social groups. So, and once I read the article, I wanting to visit the community, and I went there and met the community, and then realized the education of the community is one of the main issues. At the same time, the housing is another issue, and then rest of the other issues were there. And the community are Tamil community, basically descendant from the upcountry plantations. And then when I doing depth research of the community, learn this particular community migrate to Veyangoda from 1940s, actually late 1940s. And they settled there, and also mostly they are from upcountry plantations, and then rest of the others are from different parts of the country. And through marriages, they connected with the communities, rest of the other parts of the country. Somehow, the main profession of this community is the wage laboring. And therefore, so they recognize as one of the excluded community, and so excluded and marginalized by the mainstream and the social class. And I wanted to, or is it still not clear? I just wanted to increase the volume a bit. This is maximum. Can you hear me? Yes. I think the signal, the issue of the, I think the internet signal, is it? Yeah, now it's better. Okay. So, however, when I saw all these issues, I wanting to make a movie of this particular community, and then I focused on education of the children, because they are struggling a lot to get access to the school system, and then and again rest of the other issues, since their parents are not being able to support for their kids and the education, because they have to get engaged with the
to earn a living. And then the school dropout rate is high, and then the early marriages are high within the community, and many other issues are there relevant to this particular community. And however, I made the film, and so the rest of the other issues discussed about the film is underneath on all the layers of the film. So I think we have a good two panelists to discuss about the education and identity. So they are experts of the subject, and I would let them to discuss about those particular subjects relevant to the film, and then we'll screen the movie, and then we can go ahead with the discussion. Thank you very much. Thank you, Shaggy. Thank you, Varuni. So I will quickly translate this in Tamil. Yes, please. இயக்குனுடைய உரையிலிருந்து இது வந்து அவங்களுடைய நாலாவது ஆவணப்படம் இந்த சில்ட்ரன் ஆஃப் சிமெட்ரி டுவெல்லர்ஸ். அதாவது இது வந்து வியாங்கோடேல இருக்கிற ஒரு பொது கல்லறையை ஒட்டிய ஒரு சுடலையில இருக்கிற சிறுவர்கள் பற்றின ஒரு ஆவணப்படம். இந்த ஆவணப்படம் வந்து சேப்பா அமைப்பால வந்து 2014 அபிவிருத்தியை வந்து நாங்கள் கற்பனை செய்தல் என்ற ஒரு திட்டத்துக்கு கீழே இந்த கல்வித்துறைய சம்பந்தமாக எடுக்கப்பட்ட ஒரு ஆவணப்படம். அது சார்பா ஒரு பத்திரிகையில வந்த ஒரு ஆர்டிக்கிளை பார்த்ததுக்கு பிறகு அந்த சமூகத்தை சந்திக்கல அந்த சமூகத்துல வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து அடையாளம் காணப்பட்டது. உதாரணமா அவங்களுடைய வீடு சார்ந்த பிரச்சனைகள், அதுல இருந்த சமூகத்தவர்கள் பெரும்பாலும் தமிழர்கள். அவங்க மலையகத்துல இருந்து இடம்பெயர்ந்து 1940களில் இந்த வியாங்குடைக்கு வந்தவர்கள். இவங்களுடைய பிரதான வருமான மீற்ற முறை வந்து நாலாந்த தொழிலை நம்பி இருந்தது. இங்க வந்து அவங்களுடைய கல்வி சார்ந்த பிரச்சனைகள், அதே நேரம் பள்ளிக்கூடங்களுக்கு போற பிரச்சனை, அதே நேரம் பெற்றோர்கள் வந்து அவங்களுக்கு போதிய ஆதரவு கொடுக்காத நிலை, மற்றது வந்து பாடசாலைகள் அவர்கள் இடைவிலகிற ஒரு தன்மை காணப்பட்டது, இளவயது திருமணம், இப்படியான பல பிரச்சனைகள் காணப்பட்டது. சோ இன்றைக்கு வந்து எங்களுக்கு ரெண்டு பேனலிஸ்ட் வந்திருக்கணும். அவங்க வந்து இதுல இந்த கல்வி முறையிலையும் இந்த அடையாளத்திலையும் வந்து தேர்ச்சி பெற்றவர்கள். அப்ப நாங்கள் வந்து இந்த ஆவணப்படத்தை நாங்கள் பார்வையிட்ட பிறகு நாங்கள் அவர்களுடைய கருத்தையும் நாங்கள் கேட்கலாம். சோ தேர் இஸ் அ லிங்க் இன் த சாட் பாக்ஸ் வித் பாஸ்வேர்ட். சோ வி கேன் கிளிக் ஆன் த லிங்க் அண்ட் இஃப் வி put the password, then you will be able to see the film. இதுல வந்து ஒரு இந்த chat boxல பாத்தீங்களாண்டா ஒரு லிங்க் கொண்டு இருக்குது. அந்த லிங்க நீங்க கிளிக் பண்ணி அதுல ஒரு பாஸ்வேர்டு இருக்குது. அதை வந்து நீங்க அந்த பாஸ்வேர்டு அந்த இதுல செக்ஷன்ல போட்டீங்களாண்டா அதுக்கு பிறகு நீங்க அந்த திரைப்படத்தை பார்க்கலாம். அந்த படத்தை நாங்கள் பார்த்தா பிறகு நாங்கள் திரும்பவும் நாங்கள் இங்க கூடி நாங்கள் பிறகு நாங்கள் தொடர்ந்து இதுல கலந்துரையாடல நாங்கள் பங்கு கொள்ளலாம். இதுல ஏதாவது கேள்விகள் இருக்கா யாராவதுக்கும்? ஷடி, yes, the duration of the movie is 28 minutes. What time we are going to start the discussion? Now it's 6:20, so then we will start around 6:50, 55, 5 to 7. Okay. That's right. இதுல ஏதாவது தொழில்நுட்பம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குதா, இல்லாட்டிக்கு நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தா நல்ல. எனி டெக்னிக்கல் இஷ்யூஸ் ப்ளீஸ் லெட் அஸ் நோ இன் தி சாட் பாக்ஸ் ஆர் யூ கேன் யெஸ். ஓகே, தேங்க் யூ. லிப்சியா, நீங்க வந்து அந்த பாஸ்வேர்ட் கீழே இருக்குது பாருங்க, வருணி @film3 இருக்குது, அதை அப்படியே கோப்பி பண்ணி
அதுல போட்டீங்களா உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு.
வாங்கல உங்களை கேக்குது அப்ப ஹலோ சவுண்ட் வராதா ஹலோ சவுண்ட் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு பட் ஆனா நீங்க கூட லிங்க்லயும் நீங்க பார்க்கலாம் நீங்களும் பார்க்கலாம் அந்த பாஸ்வேர்டை போட்டு நீங்களும் பார்க்கலாம் நாங்க ஒரு கைதுல போறதுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கோம் ஓகே ஓகே ஷகி ஐ தே I've just typed a message. Could you please ask them to watch the film directly through the link and the password? Then it's like, you know, very clear. You can straight away watch the film. Not through the sharing screening. So you can straight away log on to the Vimeo through the link and the password. There won't be any disturbance. You can clearly watch the movie. Yes, yeah. So, நான் திருப்பியும் இந்த லிங்கையும் பாஸ்வேர்டையும் அனுப்புறேன் நீங்க அதுல பார்க்கலாம் அப்ப வந்து உங்களுக்கு வேற டிஸ்டர்பன்ஸ் இருக்காது புதுசா வந்தாக்கள் வந்து இந்த சாட் பாக்ஸ்ல ஒரு லிங்க்கும் இருக்குது அந்த ஃபில்ப் லிங்க்கும் இருக்குது அதோட பாஸ்வேர்டும் இருக்கு நீங்க லிங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் கேப்பினம் இந்த பாஸ்வேர்டை காப்பி பண்ணி போட்டீங்கன்னா நீங்க அந்த ஃபில்ம வந்து பார்க்கலாம் ஓகே
So please use the password and the link straight away in order to watch the movie. Then you can get the straight link and the password, and it is much more clear than the sharing screen. Thank you.
நாங்கள் இப்ப தொடங்குவோமா இல்லாட்டி வந்து கொஞ்சம் பேர் லேட்டா ஜாயின் பண்ணியிருக்கணும் அவங்க ஒரு 5 minutes வெயிட் பண்ணிட்டு தொடங்குவோமா So shall we start it now or shall we start after 5 minutes because there are some of them they joined lately. Okay, okay. So we'll wait for another 5 minutes. ஓகே நாங்க தொடங்குவோமா எல்லாரும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்ததா Shall we start now? Could everyone able to see that? பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கல்ல என்னன்னா பல தடைகள் இருந்தது எனவே நீங்க carry on see
Can we start the discussion now? Okay, okay. Has everyone could watch the movie and finish it? எல்லாரும் பார்த்து முடிச்சிட்டீங்களா? ஓமாமா பார்த்துட்டேன் அம்மா பார்க்க முடியுமா இருந்தது. ஓகே ஓகே சீலா தேங்க் யூ. நான் பார்த்துட்டேன் மெட்டாகளுக்கு எப்படி இருந்தது தெரியல நான் பார்த்துட்டேன் நான் மெட்டாகளுக்கு எப்படி இருந்தது தெரியல கவரேஜ் அல்லது சில இடங்கள்ல சிக்கல் இருந்தா சிக்கலா இருக்குமோ தெரியல இல்லை நாங்கள் ஒரு நாங்கள் அப்படின்னு ஒரு இந்த கலந்துரையாடலுக்குள்ள போவோம் நாங்கள் கலந்துரையாடலுக்கு போறதுக்கு முதல் வந்து நாங்கள் எங்களோட பேனலிஸ்ட் அவங்களோட உரையோட நாங்கள் போவோம் அதே நேரம் உங்கள்கிட்ட நிறைய கேள்வி இருக்கும் அந்த கேள்வியை வந்து நீங்கள் அதுல ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு சிம்பிள் ஒன்று இருக்கு அதுல நீங்க ரேஸ் ஹேண்ட்ஸ் அண்டு அதை நீங்க கிளிக் பண்ணி அதுல நீங்க கேட்கலாம் என்னோட நாங்கள் எல்லாரும் ஆன்லைன்ல இருக்கிறதால உங்களோட மைக்கையும் நீங்க ஒரு ஆள் கதை கேட்கல மியூட் பண்ணி வச்சு கொள்ளுங்க அப்படி கதைக்க இயலாதாக்கள் வந்து நீங்க சாட் பாக்ஸ்லயும் நீங்க உங்களோட கேள்வியை வந்து நீங்கள் கேட்கலாம் அதுக்கு முதல் வந்து நாங்கள் எங்களோட பேனலிஸ்ட் அவங்களோட கருத்தையும் அவங்களோட உரையும் வந்து கேட்கலாம் ஸோ இஃப் யூ ஹாவ் எனி க்வெஸ்சன்ஸ் யூ கேன் பிரஸ் திஸ் ஐக்கன் ரேசிங் ஹேண்ட் அண்ட் ஆஸ்க் யர் க்வெஸ்சன் and also you can share in the chat box whatever in your convenient way so before that we will go to our panelist speech mudhalla vandu naan niyandini kadarkamar avar avangaloda avangala naan varavetkiran in the thredalarku piragu avangaloda sila karathukalaiyum and the thiraipadam pattiyum avangaloda karatha solluma வணக்கம் இன்று என்னை இங்கு அழைத்ததுக்காக நான் சிவநாயகம் நினைவு அறக்கட்டளைக்கும் வருணிக்கும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ ஐ வாண்ட் டு தேங்க் தி சிவநாயகம் மெமோரியல் ட்ரஸ்ட் அண்ட் ஃபார் வருணி ஹூஸ் த டிரெக்டர் ஆஃப் தி டாக்குமெண்ட்ரி தட் வி ஜஸ்ட் வாட்ச்ட் என்னுடைய குரல் எல்லாருக்கும் விளங்கும் நினைக்கிறேன் பிரச்சனை எதுவும் இருந்தால் கூறுங்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட கால இடைவெளி குறுகியதா இருப்பதால் நான் மிகவும் சுருக்கமாக சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பின்பு கலந்துரையாடலின் போது அதை நாங்கள் மீண்டும் விட்டு பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன் இது இரண்டாவது தடவையாக நான் இந்த ஃபில்மையும் கலந்துரையாடலையும் பங்கு பெற்றிருக்கிறேன் சிங்களத்தில் நடந்த கலந்துரையாடலில் பங்கு பெற்றிருந்தேன் பல ஆழமான விடயங்களை மிகவும் மென்மையாகவும் ஆனால் பார்வையிடுபோரின் மனதில் மிகவும் ஆழமாகவும் பதியும் முறையில் ஒரு ஆவணப்படத்தை எடுத்திருக்கிறார் வருணி அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள் ஸோ திஸ் இஸ் த செகண்ட் டைம் ஐ watching this film and participating in a discussion there was one which was held in Sinhala some time ago and I joined in I was in the audience for that I find that the documentary film records a lot of very deep points for us to think about in relation to education and it's done in a very sensitive manner but also in a way that kind of deeply touches the audience. So I want to thank Varuni and congratulate her for that. I have a very short time to speak, so I'm going to go through the points that I want to share with you quite fast. We can take it up again during the discussions. நான் வந்து படம் சார்ந்தோ அல்லது பட விமர்சனம் சார்ந்தோ எனக்கு பெரிய அறிவில்லை ஆனால் ஒரு பார்வையாளராகவும் கல்வி சார்ந்த கல்வி துறையில் என்னுடைய ஆய்வை மேற்கொள்வராகவும் சில கருத்துக்களை முன்வைக்கின்றேன் ஆரம்பத்தில் இந்த படம் தொடங்கும் பொழுது ஒரு தேசிய கீதம் இசைக்கப்படுகிறது அது வந்து நாங்கள் அந்த சுதந்திர தின நாட்கள்ல டிவில பாக்குற மாதிரி ஒரு சீருடை அணிந்த ஆமி இளைஞர்கள் நடக்கும் பொழுது அந்த
தேசிய கீதம் இசைக்கப்படும் அதே விதத்தில் அதை எனக்கு நினைவூட்டுவதாக இருந்தது. அந்த சிறுவர்கள் வந்து தேசிய கீதம் இசைக்கும் போது அவர்களும் அவ்வகையாக நடந்து கொள்வது. இலங்கையர் என்கிற ஒரு அடையாளத்தோடு தொடங்குற இந்த அவன படம் அந்த கலந்துரையாடல் தொடர்ச்சியாக செல்லும் பொழுது அந்த அடையாளம் பல சிக்கலுக்குள் உள்ளாகின்றது. அது குழம்புகின்றது அந்த அடையாளம் என்பது பல காரணிகளால் அது ஒரு குழப்பம் அடைகின்றது. அந்த அடையாளம் வந்து அங்கிருக்கும் சிறுவர்கள் பெற்றோர் தாய்மார் அவர்களுக்கும் ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்துகின்றது. அந்த கலந்துரையாடல் அடையாளம் சார்ந்த கலந்துரையாடல் கல்வி பெறுவது என்ற ஒரு விஷயத்தோட தொடர்பு பட்டதா பின்னி பிணைந்ததாக இருக்கின்றது அந்த உரையாடல். ஒரு நிமிஷம் தாங்க இந்த லேப்டாப் பேட்டரி வந்து முடிந்து போயிருக்கு, அதை நான் ஆன் பண்ணுவேன். Sorry, Manikava. So when the film begins, it begins with the sound of the national anthem playing in the background. And we see, a scene similar to what we see enacted in a similar manner to what we see during an independence event, where there are, soldiers dressed up marching and then you hear the national anthem being recited. The film starts with somewhat of a depiction of a Sri Lankan identity, but through the conversation that identity becomes complicated. It becomes an issue to grapple with for the parents, for the children, and for us as well. நாங்கள் இந்த பாட புத்தகத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் எங்கள் பிரைமரி ஸ்கூல்லே எங்களுக்கு இன ரீதியான அடையாளங்கள் கொடுக்கப்படுகின்றது. அதில் அந்த பாட புத்தகத்தில் தமிழ் என்றால் சிங்களாக்கள் முஸ்லீமாக்கள் பரங்கியர் என்று பிரிக்கப்பட்டு அவர்கள் எவ்வாறு உடுத்திருப்பார்கள், என்ன உணவு உண்ணுவார்கள், என்ன வகையான விழாக்களை கொண்டாடுவார்கள் என்றெல்லாம் எங்களுக்கு கற்பிக்கப்படுகின்றது. ஆனால் இங்கு நாங்கள் இந்த ஆவணப்படத்தில் பார்க்கும் போதான ஒரு அடையாளம் அங்கு எங்களுக்கு காண முடியாமல் இருக்கிறது. இந்த குழப்பமடைந்த ஒரு அடையாளத்தை எங்களுடைய புத்தகங்கள்ல நாங்கள் பார்க்க முடியாத ஒரு அடையாளமாகத்தான் இருக்கின்றது. அந்த அடையாளத்தை அவங்க கூறின விதத்தில் பார்த்து ஊகிக்க முடியாத ஒரு அடையாளமாக இருக்கின்றது. அதாவது தமிழ் அந்த அங்கு இங்கு சித்தரிக்கப்பட்டிருக்கிற குழு வந்து ஒரு தமிழினத்தை சேர்ந்த குழு என்று எங்களுக்கு ஓரளவுக்கு புலப்படுகிறது அந்த படத்திலிருந்து. ஆனால் சிங்கள பேருள்ள தமிழர், சிங்கள மொழியில படிக்கின்ற தமிழர், தாங்கள் தங்களுடைய சிங்கள அடையாளத்தை பெற வேண்டும் என்று அவங்க ஒரு அளவுக்கு எத்து நிற்கின்ற ஒரு தமிழ் கூட்டமாக இருக்கின்றது. So when we look at textbooks and the way, identities are depicted in our primary school textbooks, we have very neat kind of pictures of how a Tamil person looks like, a Sinhala person, a Muslim person, a Burger person, right? And what they eat and how they dress and so on. But the sort of complicated identity that we view in this film is not depicted anywhere in our textbooks. It's also not accessible for learning in that way, right? Because there are, as the film moves on, we realize that this is a group of Tamils in terms of the ethnic identity. But then there are Tamils with Sinhala names. There are Tamils who learn in the Sinhala medium in school. There are people who are trying to assert a Sinhala identity. And then they're talking about the complications that have arisen from that. அவர்களுடைய அடையாளம் வந்து ஒரு இடப்பெயர்வின் ஊடாக பெறப்பட்ட ஒரு அடையாளமாக இருக்கின்றது. உதாரணத்துக்கு வடக்கில் இருந்து ஒருவர் தான் வடக்கில் இருந்து இங்கு இடம்பெயர்ந்ததாக அந்த படத்தில் அவர் கூறுகிறார். மலையகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லி பாடசாலையில் அவர்களை அழைக்கின்றார்கள் என்று கூறப்படுகின்றது. அதோடு வெளிநாட்டு கலமேலத்தைய நாடுகளுக்கு வேலைக்கு சென்ற தாயை பற்றி பேசுகிறார். பிறகு அதில் நாங்கள் பேசிக்கொண்டிருந்த ஒருவர மேலைத்தைய நாடுகளுக்கு செல்கின்றார். அப்போ ஒரு இடப்பெயர்வு சார்ந்த அதோடு தொடர்பு பட்ட ஒரு அடையாளம் தான் இங்கு நாங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது.
இடப்பெயர்வை பற்றி பேசும் முதல் நான் இடத்தை பற்றி கொஞ்சம் பேசணும் என்று நான் யோசிக்கிறேன். என்னன்னு சொன்னால் இந்த இடம் கூட ஒரு இடப்பெயர்வினூடாக உருவாக்கப்பட்ட ஒரு இடம். ஆனால் இடத்தை நாங்கள் எவ்வாறு விளங்கிக் கொள்கின்றது? There is a dislocation that accompanies the sort of dilemmas about identity that they talk about, right? There's a woman who has migrated from the north and is living there. There's the plantation identities are evoked. People from the lines, for example, is evoked at schools to identify these children. There is also the migration of a mother who goes to the Middle East. There's a lady who's interviewed in the film who then later migrates to the Middle East to work, right? So there is a dislocation but I want to first talk about location and space, because this space has also been created through the dislocation, right? And the dislocation is through a process of urbanization, a development policy or urbanization that happens in that area, right? In the idapper, in the idam uruvaka pattadum, oru naharamai maaka seyarpaatinoodaga indha idam uruvaakapadugindrathu. இடம் என்பது ஒரு தரித்து நிற்கும் ஒரு நிரந்தரமான விடயம் அல்ல. அது தொடர்ச்சியாக உற்பத்தி செய்யப்பட்டு மீள் உற்பத்தி செய்யப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு நிலைதான் இடம். இடத்தின் உருவாக்கம் உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. லெஃபெப் என்பவர் வந்து இதை மூன்று விதத்துல அதை சித்தரிக்கின்றார். அதை பற்றி நான் கொஞ்சம் ஒரு சுருக்கமான உதாரணத்தை கூறிவிட்டு நான் கல்வியை பற்றி பேச போகின்றேன். சோ ஸ்பேஸ் இஸ் ப்ரொடியூஸ்ட், இட்ஸ் நாட் அ ஸ்டாட்டிக் ஸ்பேஸ் தட் ரிமைன்ஸ் அஸ் இட் இஸ். இட்ஸ் ப்ரொடியூஸ்ட் அண்ட் ரீப்ரொடியூஸ்ட், ரைட்? அண்ட் சம்மன் அண்ட் லெஃபெப் டாக்ஸ் அபவுட் ஹவு ஸ்பேஸ் இஸ் ரீப்ரொடியூஸ். ஐ வாண்ட் குவிக்லி மென்ஷன் ஹிஸ் ஐடியா ஆஃப் வட் ஸ்பேஸ் இஸ் அண்ட் தென் கோ ஆன் டு டாக் அபவுட் த லிங்க் பிட்வீன் ஸ்பேஸ் அண்ட் எஜுகேஷன். அதில் முதலாவது முறை அவர் கூறுகின்ற ஒரு உருவமைக்கப்பட்ட இடம் ஆக இன் மூலமாக உற்பத்தி செய்யப்படுகின்றது. உதாரணத்துக்கு பொதுவாக நகர்ப்புறங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த நகர்ப்புறத்துல நாங்கள் எங்க நடக்க வேணும்ன்ற ஒரு பேமெண்ட் இருக்கும், எங்க சாப்பிட வேணும்ன்றங்களுக்கு அதுல உருவமைக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் வேடிக்கை பார்க்கின்றாலும் எங்க போகணும், எக்ஸசைஸ் பண்றாலும் எந்த இடத்துல போய் நடக்க வேணும், எந்த விதத்துல சுத்தி நடக்க வேணும் என்றது எல்லாம் எங்களுக்கு கட்டமைக்கப்பட்டு வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. The first kind of way in which space is produced is through what Lefebvre calls the representations of space, right? For example, in an urban setting, we are told how we should behave, right? Everything is set up in a way where we know where to walk, the distance between our home and in the cafe where we can go and eat, even spaces that we use for entertainment, for exercise, all of that is demarcated, and we know exactly in which direction we have to walk, even while we're exercising. Right? So space is produced through this kind of imposition, right? இவ்வகையான இந்த நகர்ப்புறத்துல இருக்கிற ஒரு உருவமைக்கப்பட்ட இடம் வந்து கூடுதலாக நகர்ப்புற அமைப்பாளர்கள் டவுன் பிளானர்ஸ் சொல்றாக்கள் அவர்களின் ஊடாக எங்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு 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 இடம், ரைட்? இது வந்து இப்ப உல்லாச பயணத்துறையில பாத்தீங்கன்னா அவங்களோட மேப்ஸ்ல அவங்க கூறியிருப்பாங்க ஒரு 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 இடம் இப்படித்தான் இருக்கும், இங்க இங்கதான் நீங்க போய் இந்த இடங்களை பார்க்க வேணும் என்று கூறுற அந்த பதாகைகள்ல கூறுற ஒரு இடம் ஆக இது இருக்குது. These spaces are imagined and constructed by town planners, people who are seen as specialists in space and so on, right? இதோட அரச பலமும் இதோட சேர்ந்த ஒரு ஒரு பகுதியாக இருக்குது. அரச பலத்தின் ஊடாகத்தான் இந்த இடங்கள் எங்களுக்கு இந்த வித உருவமைக்கப்பட்ட இடம் உருவாகின்றது. So there is state power behind the representations of space in this manner. ரெண்டாவது முறையில இடம் உருவாக்கப்படுகின்றது என்ன வகையிலன்னு சொன்னால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் இடம் என்று அவர் கூறுகிறார். அதாவது குடியிருப்பவர்கள், ரைட், அந்த இடத்துல வசிப்பவர்களால தமது தேவையின்ற நோக்கத்தை கொண்டு தாங்கள் தங்களுடைய தேவைகளையும் பயன்களையும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில இடத்தை நிர்மாணித்துக் கொள்கின்றார்கள்.
இது இவ்வகையாக நிர்மாணிக்கப்படும் இடம் அவர்களுடைய தேவை மட்டும் சார்ந்தது இல்ல, அவர்களுடைய விருப்புகள், அவர்களுடைய அவாக்கள், உணர்ச்சிகள் போன்றவற்றையும் உட்கொண்டதாக இருக்கும். ஒரு அளவுக்கு ஒருங்கமைக்கப்படாத ஒரு விதமாக இருக்கும், நிறைய ஆர்டர் இருக்காது, அதுல ஒரு விதமான குழப்பம் இருக்கும். அதை நாங்கள் அளவிட்டு தொகுத்து இவ்வகையாகத்தான் இந்த இடம் இருக்கின்ற என்று முற்று முழுதாக கூற முடியாத ஒரு வகையில தான் இந்த இடம் நிர்மாணிக்கப்பட்டிருக்கும். The second kind in which space is produced is through representational space, right? This is by, you know, people who dwell in that space, the people who actually live there, and they organize that space according to their need and their wants. And you know, very often it's not just about their needs and their wants, but also their aspirations, right? What they wish for, their hopes. And very often it's not so much as organized as the first kind of space, right? It's hard to measure it, it's hard to codify it, and it's very hard to make sense of it. இந்த இடம் வந்து மிக உயிர்ப்பு மிக்க ஒரு ஒரு உடத்தின் உற்பத்தி. இது ஒரு ஒரே மாதிரி இருக்காது, பல செயற்பாடுகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும். இட்ஸ் அன் அலைவ் ஸ்பேஸ் பிகாஸ் தேர்ஸ் அ லாட் ஆஃப் லைவ் ஆக்டிவிட்டி தட் ஹேப்பன்ஸ் இன் தட் ஸ்பேஸ். இதற்கு அப்பால மூன்றாவது முறையான ஒரு ஒரு இடம் இருக்கின்றது, இட உருவாக்கம் இருக்கின்றது, அதாவது சமூக நடைமுறை என்று கூறுகிறார்கள். இது வந்து ஒரு சமூக மூல் எங்களுடைய வாழ்க்கையை எவ்வகையாக சமூக மூல் உற்பத்தி செய்யப்படுகின்றது, அந்த நடைமுறைக்குள் எவ்வாறு அந்த இடம் உருவாகின்றது என்பதை பொறுத்து இருக்கின்றது. உதாரணத்துக்கு எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய குடும்பம், நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கும் முறை, அவர்கள் பிறகு வேலைக்கு செல்லும் முறை, அவை எல்லாம் தயாரிக்கப்படுகின்ற ஒரு இடம் இருக்கின்றது. இந்த இடம் வந்து முற்று முழுதாக அந்த நான் முதல் கூறின விட போல் இருக்காது, இரண்டாவது வகையாகவும் இருக்காது, ஆனால் அது ஒரு சமூக உருவாக்கத்துக்குள், ஒரு சமூக கட்டமைப்புக்குள் தான் செயற்படும். உதாரணத்துக்கு முதலாளித்துவ கட்டமைப்பினுக்குள் அது ஒரு சமூக உருவாக்கம் இருக்கின்றது, அந்த சமூக உருவாக்கத்துக்குள் தான் செயற்படப்பட போகின்றது. இவ்வகையான இடத்துக்குள்ள ஒரு வகையான ஒழுங்கு இருக்கும், ஒரு வகையான ஒழுங்கை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும், நாளாந்த செயற்பாடுகள் அவர்கள் ஒரு ஒழுங்கு இருக்கும். ஆனால் அவை முற்றிலும் அந்த ஒழுங்கு முறைக்கு ஏற்ப இருக்காது, அதுல இருந்து ஒரு முரண்பட்டதாக இருக்கும், அது ஒரு முரண்பாடுகள் உள்ள ஒரு 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 இடமாக இருக்கும். இதுக்குள் தான் இந்த வேறுபாடு என்ற விஷயமும் எங்களுக்கு புலப்பட தொடங்குகிறது. So the third type is you know, the way in which spaces are produced is through social practice. This is where society is reproduced, right, through family life, through bringing up children, to educating, to taking them, you know, for work, and so on. And this doesn't happen exactly like the first type that, you know, people, some folks want it to happen. It also is not representative of this aspirational space, but it's a combination of both. There's a contradiction of both that, you know, one can observe here. And it functions within the social formation of a particular time, right? So if we are living in a capitalist space, there is a particular sort of order that we can observe in that space. But there is also chaos, right? But it is in this space that we see the differences, right? உதாரணத்துக்கு நாங்கள் இந்த படத்துல பார்த்த மாதிரி இந்த வேறுபாடுகள் எங்களுக்கு புலப்பட தொடங்குறதும் இந்த சமூக செயற்பாடு, இந்த சமூக நடைமுறைக்குள்ளாக உற்பத்தி செய்யப்படும் இடம் காரணமாகத்தான், ரைட்? இவ்வகையாக நாங்கள் இடம் எவ்வாறு உருவாகின்றது யோசிக்கும் போது அதுக்கும் கல்விக்கும் இடையில ஒரு தொடர்பு இருக்குங்க. உதாரணத்துக்கு இவ்வகையா இடத்தை உருவாக்குவதற்கு எங்களுக்கு அறிவு தேவை. இப்ப நாங்கள் எவ்வகையாக வாழ வேண்டும், நாங்கள் வாழ்கிறோம், நாங்கள் எவ்வகையாக வாழ விரும்புகின்றோம், நாங்கள் எவ்வகையாக வாழ வேண்டும் என்று யோசிக்கின்றோம், வகையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதற்கு எங்களுக்கு ஒரு வகையான அறிவு தெளிவு நமக்கு தேவையாக இருக்கின்றது. இதுதான் நாங்கள் ஒரு கற்பித்தல் இயல் ஒன்று உருவாகின்றது. So there is a link between how spaces are produced and
with knowledge, right, and information. For example, like how do we know how we want to live, right? How are we living, right? What, you know, how would we ideally want to live? And how do we gain that information, right? How do you gain that clarity? And this is where education becomes important to this question. There is a pedagogy in which we learn how we, live in spaces and, you know, reproduce and produce spaces. ஆகவே இந்த கற்பித்தல் இயல பெடகாஜி என்று சொல்ற விஷயம் எவ்வகையாக உருவாகின்றது வந்து நாங்கள் ஓரளவுக்கு பார்க்க வேணும். ரைட், இதையும் கல்வியலாளர்கள் மூன்று விதத்துல பார்க்கணும். ஒன்று வந்து கற்றல் என்ற விடயம், ரெண்டாவது படித்தல், மூன்றாவது கற்பித்தல். இது மூன்றையும் வேறுபடுத்தி பார்க்கணும் கல்வியலாளர். ஆகவே இந்த இடத்தோடு இது எவ்வகையாக செயற்படுகின்றது என்று பார்த்தால், நான் அந்த முன்கூறினேன், முதல் கூறின அதாவது உருவமைக்கப்பட்ட இடத்திற்கும் கற்றல் என்ற விஷயத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கின்றது. கற்றல் என்று சொல்லும் பொழுது அதைத்தான் நாங்கள் கல்வி அல்லது கல்வித்துறையில் முதலிடம் கொடுக்கின்றோம். கற்றலுக்கு பிள்ளைகள் பாடசாலைக்கு செல்ல வேணும், அங்கு ஒரு விதமான பாடத்திட்டம் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. அந்த பாடத்திட்டத்தை அவர்கள் கற்று அதுக்கான பரீட்சைகள் நடத்தப்படுகின்றது. அந்த பரீட்சையில் அவர்கள் எவ்வகையாக பாஸ் பண்ணுகிறார்களா ஃபெயில் பண்ணுகிறார்களா என்றதை வைத்து அந்த கற்றல் என்ற விடயத்தை அளந்து கூறக்கூடிய ஒரு ஒரு முறை தான் இந்த கற்பித்தல். ரைட், இது வந்து சமூகத்துல நாங்கள் செய்யற எல்லா செயற்பாடுகளுக்கும் தேவையாக இருக்கிற ஒரு ஒரு விதயமாக தான் அவர்கள் பார்க்கின்றார்கள். நாங்கள் ஒரு கற்கும் சமூகமாக இருக்கின்றோம் என்று சொல்லி பிள்ளை உருவாக்குவதில் இருந்து அவர்களை வளர்ப்பதில் இருந்து வாழ்க்கை முறைகள் ஒவ்வொரு கட்டத்தையும் கடப்பதற்கு எங்களுக்கு ஒரு ஒரு விதமான கற்றல் தேவையாக இருக்குது என்று சொல்லி கூறுகிறார்கள். அது வந்து ஒரு ஒரு வரலாற்று பாயிண்ட்ல இருக்கும் பொழுது அதுக்கு ஒரு ஒரு சில கருத்துக்கள், ஒரு சில நடைமுறைகள் தேவையாக இருக்கின்றது. இதை நாங்கள் முதலாளித்துவ முறைக்குள்ள என்று பார்க்கும்போது, அது முதலாளித்துவத்துக்கு கற்றல் என்றது ஒரு பிரச்சனையாகவும் இருக்கு, அந்த பிரச்சனைக்கான தீர்வாகவும் அதை அவர்கள் பார்க்கின்றார்கள். அதாவது முதலாளித்துவ தர்க்கத்துக்குள்ள கற்றல் என்றது தான் கல்விக்கான அவர்கள் முதலாளித்துவத்துக்குள்ள கற்றல் என்பதுதான் அந்த கல்விக்கான ஒரு தர்க்கமாகவே அவர்கள் பார்க்கின்றார்கள். ரைட், இதன் விளைவுகள், அதாவது கற்றலுக்கு என்று ஒரு ஒரு குறிப்பிட்ட விளைவுகள் இருக்கின்றது. அது வினைத்திறனான உற்பத்தியை அதிகரிக்கக்கூடிய மனிதர்களை உருவாக்குறது தான் இந்த விளைவாக அவர்கள் பார்க்கின்றார்கள். அப்ப நான் இந்த முட்கூறின இந்த உருவாக்கப்பட்ட இடம், அதாவது நகர்ப்புறம் என்று சொல்லிக்க முதலாளித்துவத்துக்கு மாற்று பெருமதி கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக நாங்கள் நகர்ப்புறத்தை பார்க்கின்றோம். அதுக்கும் கற்றலுக்கும் ஒரு தொடர்பு இருக்கின்ற மாதிரி புலப்படுகின்றது. ரெண்டாவது விதம் நாங்கள் படித்தல் என்று பார்க்கின்றோம். சோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் லேர்னிங், லேர்னிங் இஸ் கிவன் ப்ரையாரிட்டி இன் எஜுகேஷன். இட்ஸ் சீன் அஸ் நெசசரி, லைக் வி லுக் அட் சொசைட்டி அண்ட் சே, யூ நோ, வி ஆர் லேர்னிங் சொசைட்டி. இட்ஸ் சீன் அஸ் நெசசரி ஃபார் அஸ் டு கண்டக்ட் அ டெய்லி லைஃப், லைக் ஃப்ரம் கிவிங் பர்த் டு சில்ட்ரன் டு ரேசிங் சில்ட்ரன் டு கோயிங் ஃபார் அ ஜாப் and you know every aspect of you know social activity that we do, it's expected that you have some knowledge about that activity prior to you know you being able to do that. And this kind of learning changes depending on what kind of ideologies that are prevalent at that time. However, there's you know there's a particular set of concepts and particular set of practices that you know are expected to be part of this the learning process, right? And the place that I mentioned before, right? In terms of the representations of space and learning, there seems to be a close connection between these two. In a capitalist system, learning is seen as the problem and also the solution. Learning is the logic for education in a capitalist system.
it's almost like, you know, your life, it's like, you know, your life is pre-packaged and taught to you through learning, right? அங்கட வாழ்க்கை முறை முன்னரே ஒரு பொதி செய்யப்பட்ட முறையில் அது உங்களுக்கு வழங்கப்படுறது தான் இந்த லேர்னிங் என்ற விஷயமாக இருக்கின்றது. ரெண்டாவது படித்தல், இது கொஞ்சம் மாறுபட்ட, அதாவது லேர்னிங் அதாவது கற்றல் என்பதற்கு முரணான ஒரு விஷயமாக அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த ஆவணப்படத்தில் நாங்கள் பார்த்தோம், பிள்ளைகள் வந்து தாய்மார் வந்து அவர்கள் ஊகித்திருக்கின்றார்கள், பிள்ளைகள் வேலைக்கு போக வேண்டும் என்று சொன்னால் தற்காலத்துல முந்தின காலத்துல வித்தியாசமா இருந்தது. கல்வி வந்து மிகவும் ஒரு முக்கியமான விடயமாக அவர்கள் பார்க்கின்றார்கள். அதே நேரம் இந்த கல்வியை பெறுவதற்கு அவர்களுக்கு ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸ் தேவைப்பட்டிருக்குது, வாட்டர் பில், லைட் பில் என்றதை பற்றியும் அவர்கள் உரையாடுகிறார்கள். கல்வியில நல்லா செய்தால் தான் தங்களுடைய இடத்திலிருந்து அவர்கள் ஒரு ஒரு சமூகத்துல ஒரு ஒரு வித்தியாசமான நிலைக்கு தாங்கள் செல்லலாம் என்று நினைக்கின்றார்கள். இவ்வகையான கற்றல்கள் அவருடைய உரையாடலுக்குள்ள தங்கி இருக்கின்றது. பிள்ளைகளை பார்த்தால் கூட அவர்கள் ஒரு விதத்துல அந்த உரையாடலை உள்வாங்கி இருக்கின்றத புலப்படுகின்றது. படித்தல் என்பது இதற்கு ஒரு முரணான விடயம். நாங்கள் மாணவர்கள் என்று சொன்னால் படித்தலில் ஈடுபடுகின்றவர்கள் என்று நாங்கள் பேசிக் கொள்கின்றோம். ஆனால் படித்தல் என்றால் எவ்வகையான செயற்பாட்டின் ஊடாக ஏற்படுகின்றது, ரைட்? இது வந்து நாங்களுக்கு இருந்தா போல ஒரு ஆர்வம் ஏற்படும் ஒரு விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்வதற்கு. அந்த விடயத்தின் அந்த ஆர்வத்தால நாங்கள் அந்த படித்தலை மேற்கொள்கின்றோம், ரைட்? அந்த படித்தல் வந்து ஒரு ஒரு வகையில ஒரு தேடல், ஒரு ஒரு இலக்கை அடையா ஒரு இலக்கு இல்லாத ஒரு தேடலாக இருக்கும், ரைட்? அது விளையாட்டாக இருக்கும், ஒரு விளையாட்டின் மூலம் நடக்கிற ஒரு படித்தலாக இருக்கும். பரிசோதித்து ஒவ்வொரு விஷயங்களை நாங்கள் ஆராய்ந்து பரிசோதித்து நடக்கின்ற ஒரு ஒரு படித்தலாக இருக்கும். இந்த வேலை என்ற விடயத்திலிருந்து வேறுபட்ட ஒரு விஷயமாக, வேலையை நாங்கள் விட்டுட்டு போய் நாங்கள் செய்கிற ஒரு ஒரு விஷயமாக இருக்கும். இது இந்த சோம்பறித்தனம் அல்ல. என்னன்னு சொன்னால் படித்தலுக்குள்ளும் தொடர்ச்சியான செயற்பாடுகள் இருக்குது. அது ஒரு இலக்கை நோக்கி செல்லாததால் அது தொடர்ச்சியாக அந்த செயற்பாட்டில் நாங்கள் இறங்கி இருப்போம். இரண்டாவது இலக்கை அடைந்தோன்னா அந்த செயற்பாடு முடிந்து போகாத ஒரு ஒரு விடயமாக இருக்குது. இவ்வகையான படித்தலின் ஊடாகத்தான் இந்த வேறுபாடுகளை நாங்கள் கண்டடைகின்றோம், ரைட்? ஆகவே நான் முதல் சொன்னது முரணானது தான், கற்றலுக்கு முரணானது தான். ஆனால் அந்த கற்றலின் ஊடாக எங்களுக்கு பெறுகிற சில விஷயங்கள், அதில் நிலவும் வேறுபாடுகளை நாங்கள் படித்தலின் ஊடாக அறிந்து கொள்கின்றோம், ரைட்? இந்த பிள்ளைகள் வந்து விளையாடுறது வந்து நாங்கள் படித்தல இருந்து வித்தியாசமாகத்தான் கூடுதலாக இந்த உரையாடலிலும் அமைந்திருந்தது. கற்றலிலிருந்து வித்தியாசமாக, கற்றல் என்பது ஒரு இன்னொரு இடத்துல நடப்பதாக நாங்கள் ஊகிக்கின்றோம். ஆனால் இந்த விளையாட்டின் மூலம் உண்மையாகவே என்ன இங்கு நிகழ்கிறது, ரைட்? இந்த பிள்ளைகள் வந்து தாங்கள் எதிர்காலத்துல என்ன வகையான ஆக்களாக மாறலாம் என்றது அவர் ஊகிக்கின்றார்கள். சில பேர் தாங்க டாக்டர்ஸ் சொல்றோம், ரைட்? ஒரு ஆள் வந்து தான் டிஸ்கோ டான்ஸ் சொல்லி அதுக்கேற்ற போஸ் அவர் கொடுக்கிறார். அதுல இன்னொரு ஆள் தான் ஆமில சேர வேணும்னு சொல்றாரு. ஒரு சிறுவன் இன்னொரு சிறுவனுக்கு சொல்றார், நீ வந்து ஒன்றில் ஏர்பன் கவுன்சில வேலை செய்வா அல்லது இக்கனாமிக் சென்டர்ல வேலை செய்வா என்று சொல்லி. அவருக்கு அந்த மெட்ட பிள்ளை இந்த வகையான இடத்தில் இருப்பார் என்றதுக்கும் ஒரு ஒரு விதமான கற்றல் அவருக்கு அதுக்குள்ள இருக்குது. அப்ப இந்த கற்றலோட ஒரு வேறுபாடு அவர்களுக்கு கண்டடைதல், அதை கண்டுபிடித்தல் தான் இந்த படித்தல் என்று நாங்கள் சொல்கிறோம். So in terms of studying, it's something that comes out of curiosity, right? It's something that you wander around with because you don't have a particular designation, right? There's no end point. So it's not just being lazy because there's a lot of activity going on there, but that activity doesn't end. It's a constant activity. And it's through this process that you actually learn, you know, the differences in society, the inequalities in society, right? The studying becomes play. It happens through play, and it is play, and it's through experimentation, right? So in this film, there's a demarcation of learning which happens in a different place, right? And then you see these kids playing all the time, and they are grasping what
is happening to them and their society and their identities, and they're grappling with it. So they're imagining, you know, what they can be in the future. Some say, you know, they want to be doctors. One of them wants to be a disco dancer, and he poses, right? He stages a pose when he says that. You know, there's one who wants to be a soldier, and then there's one little boy telling another boy, you know, what he might become. Right, he might probably just continue, you know, work in an urban council or in an economic center. So there is an awareness of difference that emerges through this act of studying. Right, padithal enbadhu vandhu naan andha rendavathu murai kooriyirundhen pidhaniyathuvappatta idam adukkum idhu padithalukkum idaiyil oru thodarbu irukkirathu. மூன்றாவதாக நான் அவர் இருக்கிற வேறுபாடு என்பது கற்பித்தல் என்ற விஷயம். கற்பித்தல் வந்து இந்த இரண்டு விடயங்களுக்கும் இடையில வகையாக செயற்படுகின்றது. இப்ப எங்களுக்கு இருக்கிற கேள்வி, ரைட், இன்றைக்கும் நாங்கள் இந்த ஆவணப்படத்தை பார்த்ததும் இதுக்கு பின்னால இருக்கிற மோட்டிவேஷனும் என்னது, நாங்கள் இவ்வகையான ஒரு இடத்தை நாங்கள் மாற்றலாமா, ரைட், இதுல ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாமா, இந்த மக்கள் இருக்கிற நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை நாங்கள் உருவாக்கலாமா என்று. ஆனால் இடம் உற்பத்தி செய்யப்படும் முறையில இந்த மூன்று விடயங்களும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்து ஒரு இயங்கியல் நிலையில ஒரு 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 நிலைத்த நிலையாக இருக்கின்றது. அதை மாற்றுவதற்கு ஏற்ற கற்பித்தல் இயல் என்னவாக இருக்கும் என்றதுதான் எங்களுக்கு கேள்வியாக இருக்கு. அப்போது நாங்கள் கற்பித்தலை பார்த்தால், கற்பித்தலும் மிக முக்கியமான விஷயமா நாங்கள் பார்க்கிறோம். ஆசிரியர்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் கல்விக்குள்ள முக்கியமாக பார்க்கிறோம். ஆனால் கற்பித்தலின் நோக்கம் என்ன? ரைட், கற்றல் தான் கற்பித்தலின் நோக்கம் என்று கூடுதலாக அது கேட்டுதான் தான் நாங்கள் எங்களுடைய இவாலுவேஷன்ஸை உருவாக்கி இருக்கிறோம். ரைட், ஆனால் கற்பித்தலின் போது ஆசிரியர்கள் பங்கு வந்து ஒரு விதத்துல தற்போதும் கேள்வி குறிக்க உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. ரைட், கற்பித்தல்ல வந்து அவர்கள் ஒரு எதிர்ப்பு கூறலின் ஊடாகத்தான் ஆசிரியர்கள் கூட கற்பித்தல் செயற்பாட்டுல உருவாகின்றார்கள். அதாவது கற்பித்தலின் போதுதான் ஆசிரியர்கள் உருவாக்கப்படுகின்றார்கள். இந்த செயற்பாட்டுல ஆசிரியர்கள் கூட உற்பத்தியிலையும் மீள் உற்பத்தியிலும் தொடர்ச்சியாக அவர்களும் பங்கு கொள்கின்றார்கள். ஆகவே ஒரு ஆசிரியர், அதாவது கற்பித்தல் என்ற செயற்பாட்டை நாங்கள் எவ்விதத்தில் சமூக மாற்றத்துக்காக அல்லது ஒரு இடத்தின் இடப்பெயர்வுக்காக, இடத்தின் ஒரு மாற்றத்துக்காக எவ்வகையில செயற்படுத்தலாம் என்றதுதான் முக்கிய கேள்வியாக இருக்கு. இந்த கற்பித்தல் என்பது அந்த நான் சோசியல் பிராக்டிஸ், சமூக நடைமுறை என்று சொல்லி அந்த இடம் உருவாக்கப்படுகிற இடத்துக்கும் இடையில ஒரு தொடர்பு இருக்கின்றது என்று நான் யோசிக்கின்றேன். So the third thing that, you know, education is talk about is teaching, right? Teaching is seen as a very important thing. It's very often measured by learning, as linked to learning. But what is the purpose of teaching, right? Teaching often also produces and reproduces society in a hierarchical form. But what kind of teaching or pedagogy will help transform this space, right? Which is what we are all concerned about. How do we transform this space, right? What kind of pedagogy will help us do that? And what kind of, you know, how can we think of politics in teaching that will help us do that, right? So if you are not explicitly talking about politics in teaching, it means that we are reifying, reinforcing the present structures or hierarchical structures. So how can we rethink about, you know, teaching, right, in a way that will help transform space and, you know, spaces of oppression, right? So that is the kind of question that I want to leave you with, right? கற்பித்தல்ல ஒரு அரசியலை நாங்கள் யோசிக்காது விட்டால் அந்த கற்பித்தல் செயற்பாடு ஒரு சமூகத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை மீண்டும் உற்பத்தி செய்கிற ஒரு செயற்பாடாகத்தான் இருக்கும். ஆகவே இந்த என்ன வகையான அரசியலை நாங்கள் கற்பித்தலின் ஊடாக முன் கொண்டு செல்ல போகிறோம் என்பதில் தான் இந்த சமூக மாற்றம்
ஓரளவு தங்கி இருக்கிறது. இதுக்கு கற்றலும் தேவை, படித்தலும் தேவை. தற்போது இருக்கிற சமூகத்துல வந்து கற்றல் ஆதிக்கம் செலுத்துகின்றது படித்தலை விட. ஆனால் ஒரு ஒரு சில சந்தர்ப்பங்களில் படித்தல் என்பது ஒரு அளவுக்கு ஆதிக்கம் செலுத்தும் பொழுது இந்த மாற்றத்துக்கான சந்தர்ப்பங்களும் அதிகமாக இருக்கின்றது. ஆகவே கற்றல் என்ற செயற்பாடு எவ்வகையில் எங்களை எங்களுடைய ஒரு ஒரு இடத்தின் மாற்றத்துக்கு, ஒரு சமூகத்தின் மாற்றத்துக்கு உறுதுணையாக இருக்கும் என்ற விஷயம் ஒரு கேள்வியோட நான் நினைக்கிறேன். நேரம் கூடுதலாக எடுத்திருக்கின்றேன், அதோட முடித்துக்கொள்ளலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எண்ட் வித் தட் க்வெஸ்சன், ரைட்? வாட் கைண்ட் ஆஃப் டீச்சிங் வில் யூனோ ஹெல்ப் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொசைட்டி? Because you do need learning and you also need studying. What's happening right now is that learning is dominating studying, but there are moments in which studying is able to kind of generate new ideas, new knowledge and new thinking. And then it becomes a role of teaching to direct that whole process in a way that can lead to social transformation. So I just want to end with that, and I've taken a lot of time, but thank you, and hope to talk, you know, discuss more during the discussion space. Thank you. தனது கருத்துக்களையும் ஒரு கேள்வியோடையும் எங்களை எல்லாரையும் சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட விடைபெற்ற நிகந்தினி கதிர்காமர் அவர்களுக்கு நன்றி. அவரை தொடர்ந்து நாங்கள் முத்துலிங்கம் அவர்களை அவரோட உரையை தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய கலந்துரையாடலுக்கு போகலாம். ஸோ வி வில் கண்டினியூ அவர் டிஸ்கஷன் ஆஃப்டர் மிஸ்டர் முத்துலிங்கம் ஸ்பீச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் த செல்வநாயகம் மெமோரியல் ஃபவுண்டேஷன் அண்ட் ஆல்சோ த ஃபிலிம் டிரெக்டர் வருணி. ஐ திங்க் டேக்கிங் டு கன்சிடரேஷன் ஆஃப் த participant as well as the time factor, I will speak in Tamil only, and I think the organizer can give a brief translation after my presentation. Varuni, it is okay with you? Otherwise I can partly tell some single also, but I am yes. thinking about this. Perfectly all right. The Shaggy will be able to brief the translation. Yeah. நான் நினைக்கின்றேன் இந்த நேரம் போதாதன் காரணமாக தமிழிலே என்னுடைய இந்த கருத்துக்களை முன்வைக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இங்கு ஒரு சிலர் இந்த ஆவணப்படத்தை பார்ப்பதற்கான வாய்ப்பு கிட்டவில்லை. எனவே இந்த ஆவணப்படத்திலே இங்கு இந்த ஆவணப்படத்தின் இயக்குனர் வருணி வேயாங்குடம் என்கிற பகுதியிலே வாழ்கின்ற நகர சுத்தி தொழிலாளர்களின் ஒரு வரலாற்று பின்புலத்தை தான் அதிலே காட்டியிருக்கின்றார், இன்றைய யதார்த்த நிலையை. எனவே அவர் அதனை காட்டும் பொழுது அவர் அங்கு அந்த அதுக்கு தலைப்பிட்டிருக்கிறார். ஏனென்றால் அந்த அங்கு உள்ள மயானத்துடன் தான் அந்த அந்த கிராமம் இருக்கின்றது. எனவே அதற்கு செமெட்ரிக் டுவலர்ஸ், அதாவது மயானத்தில் வசிப்போர் என்று தான் அதை அடையாளப்படுத்தியிருக்கின்றார். எனவே அங்கு அந்த அங்கு சென்ற இவர் இந்த மக்களை பற்றி ஒரு ராவி என்ற பத்திரிகையிலே வெளிவந்த செய்தியின் அடிப்படையிலே தான் இவர் இந்த ஆவணப்படத்தை தயாரிப்பதற்காக அங்கு சென்றிருக்கின்றார். எனவே அங்கு சென்று அங்கு ஒரு விதமான எந்த விதமான ஒரு செயற்கை ஏன் உட்படுத்தாது அந்த அந்த ஆவண சில நேரங்களில் ஆவணப்படங்களில் சில செயற்கை காட்சிகளும் உட்படுத்தப்படும். ஆனால் இவர் எவ்விதமான ஒரு செயற்கை காட்சியும் உட்படுத்தும் வெறுமனே அவர்களுடைய அந்த மக்களுடைய வாழ்நிலையை படம் பிடித்து அப்படியே காட்டியிருக்கின்றார். இது ஒரு சிறப்பான அம்சம். இன்னும் சில நேரங்களே நான் பண்ண ஆவணப்படங்களை பார்த்திருக்கின்றேன். அந்த ஆவணப்படங்களிலே சில காட்சிகளை, அதாவது பார்வையாளர்களை உள்வாங்குவதற்காக சில காட்சிகளை உள்ளீடு செய்வது உண்டு. அது சில நேரங்களிலே யதார்த்தமாக முன் இருக்காது. அந்த வகையிலே இவர் ஒரு யதார்த்தத்தை அப்படியாகவே அப்படியே படம் பிடித்து காட்டியிருப்பதனால் இது மிகவும் ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாகும். எனவே இவர் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியை பார்க்கும் பொழுது இவர் ஒரு சமூகம் எப்படி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது, எக்ஸ்க்ளூஷன் எப்படி இது ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்பதனையும் அங்கு கல்வியின் நிலையும் ஒதுக்குதலும் எவ்வாறு இருக்கின்றது என்பதை
சொல்லாமலே இந்த குறும்படத்தின் மூலம் வெளிப்படுத்தி கொண்டு வந்திருக்கின்றார். இந்த படத்தை பார்க்கும் பொழுது ஒருவர் பார்வையாளர் அறிந்து கொள்ளலாம், இந்த நாட்டில் இருக்கின்ற குறிப்பாக நகரங்களிலே, அதாவது பட்டின இப்பொழுது நாங்கள் ஏர்பன் கவுன்சில் என்று சொல்லணும், அல்லது நகரசபைகளையும் வாழ்கின்ற மக்களின் வாழ்விலை பற்றி அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. அந்த வகையில் இவர் இந்த சுருக்கமாக கூறுவதென்றால், எக்ஸ்க்ளூஷன் அண்ட் எடியூகேஷன், இந்த ரெண்டு விடயத்தை அவர் எடுத்து காட்டியிருக்கின்றார். எக்ஸ்க்ளூஷன் என்று சொல்லும் பொழுது இவர் அங்கு அவர்களுடைய அந்த நேர்காணலின் போது அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள், எவ்வாறு ஒதுக்கப்பட்டிருக்கின்றார்கள், அவர்கள் தங்களுடைய வாழ்நிலைக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்ள முடியாது, எவ்வாறு ஓரம் கட்டப்பட்டிருக்கின்றார்கள் என்பதனை அந்த அந்த பட அதன் மூலம் வெளிப்படுத்துகின்றனர். இரண்டாவதாக அந்த அடுத்த தலைமுறை எவ்வாறு இந்த கல்வியை பெறுவதிலே அவர்களுக்கு தடைகள் இருக்கின்றதென வெளிக்கொண்டு வருகிறார். உதாரணத்துக்கு சொல்வதென்றால், இந்த கல்வியை பற்றி பேசும் பொழுது அங்குள்ள அந்த தாய்மார்கள் கூறுகின்றார்கள், பக்கத்தில் இருக்கின்ற எங்களுடைய பாடசாலையிலே இந்த பிள்ளைகளை சேர்க்க முடியவில்லை, ஆனால் தூரத்தில் வருகின்ற பிள்ளைகள் இதனை பயன்படுத்துகின்றார்கள். அந்த தாயார் ஒருவர் சொன்னால், எனக்கு உண்மையிலே இதை அடித்து நொறுக்கணும் போன என்ற ஒரு எண்ணம் வருகின்றது என்று அவர் அந்த யதார்த்த போல சொல்லுகின்றார், அதையும் வெளிப்படும். ஆனால் மறுபக்கம் இந்த கல்வியை பற்றி பேசும் பொழுது அங்கு இருக்கின்ற கல்வி பெற்றுக்கொள்ள முடியாத தனத்தை காட்டுகின்ற அதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயமும் அந்த அந்த அவர்களுடைய அந்த யதார்த்த வாழ்விலிருந்து வெளிப்படுகின்றது, அடையாளம் என்று சொல்லப்படும் ஐடென்டிட்டி. அப்போ அடையாளம் என்று சொல்லும் பொழுது யாரை எவ்வா என்னை நான் எவ்வாறு அடையாளப்படுத்துவது, தமிழனாகவா அல்லது சிங்களவனாகவா? ஆனால் அங்கு அந்த சம்பாஷணையில் ஒன்று காணக்கூடியதாக இருக்கின்றது, அந்த இளம் வயது பெற்றோர்கள் தங்களை எவ்வாறு அடையாளப்படுத்த விரும்புகின்றார்கள் என்று, என்ன மற்றவர்கள் அடையாளம் கொள்ளாத வகையிலே நாங்கள் எங்களை சிங்கள மொழி பேசுவதன் மூலம் ஒரு சிங்களவர்களாக அடையாளப்படுத்துவது நியாயம் என்று அவர்கள் சொல்ல பார்க்கின்றார்கள். அதற்கு காரணம், எங்களை நாங்கள் தமிழ் பெயரை வைத்தோமென்றால் எங்களை தெமிழிச்சி என்று சொல்கிறார்கள், அதனால் எங்கள் பிள்ளைக்கு நாங்கள் சிங்கள பெயரை தான் வைக்கின்றோம். இப்போ அது மட்டுமில்லாமல், நாங்கள் இங்கு தமிழிலே பேசுவது இல்லை, ஆனால் சிங்களத்திலே தான் அதிகம் பேசுகின்றோம், எங்களை மதிக்க மாட்டார்கள், தெமிழிச்சி என்று சொல்ல, அது ஒரு அடையாளத்துக்கான ஒரு 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 நெருக்கடி, ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு சம்பாஷணை வருகின்றது, இவர் மிக நுணுக்கமாக அதை எடுத்திருக்கின்றார். அந்த பள்ளி செல்லும் மாணவர்களை நீங்கள் எப்படி இது பண்ணுங்கள்? அப்போ அந்த பள்ளி செல்லும் மாணவர்களும் ரெண்டு பேர் சொல்கிறாங்க, நாங்கள் சிங்களம் தான் படிக்கின்றோம், ஆனாலும் நாங்கள் தமிழர்கள் தானே, அப்படி சிங்களன் தமிழ் இகனுங்க நேவுனா தப்பி தமிழனே அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ இன்னொரு பையன் சொல்கிறான், என்ன வந்து தமிழன் என்று என்ன ஒதுக்க மாட்டாங்களோ, ஆனால் இன்னொரு பிள்ளை சொல்லுது என்ன தமிழச்சி என்று சொல்லுவாங்க, அதே நேரத்தில் பள்ளிக்கூடத்தில் வந்து லயத்தில் இருந்து வர்றேன் என்று சொல்லுவாங்க. அப்போ பிள்ளை அங்கு வந்து அந்த இடத்துல தன்னை அடையாளப்படுத்தும் பொழுது அது தமிழன் தான் அடையாளப்படுத்த வேண்டும். என்னன்னு சொன்னால், அப்படி தமிழக்கில நீ கேட்கலாம் கியானே என்று, அது தமிழில் தமிழர் என்று தானே சொல்கிறாங்க. அப்போ அந்த பிள்ளை சொல்லுது, இன்னொரு பிள்ளை சொல்லுது, நான் வந்து தமிழ் நாங்கள் தான் இருக்கிற விரும்புகிறேன், நான் தமிழ் படிக்க விரும்பு. ஆனால் அம்மா சொல்லுகிறார், இல்லை தமிழ் ஒரு பாடமாக இருக்கட்டும், ஆனால் இப்போ இப்பொழுது சிங்களம் தானே தேவைப்படுகின்றது, இவர் சிங்களத்தில் தான் படிக்கணும்னு தாய் சொல்கிறார். அந்த அடையாள கிரைசிஸ் ரெண்டு தலைமுறைக்குள்ளே வந்திருக்கின்றது. இப்போ இருக்கின்ற அந்த தலைமுறையினர் வந்து அவர்கள் வந்து எப்படி பார்க்கிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் இருக்கின்ற இந்த அடையாளத்துக்குள்ளே எசிமிலேஷன் ஆகிறது, உள்வாங்கி நாங்கள் எப்படி உள்வாங்க செய்து கொள்வது, அந்த எசிமிலேஷனுக்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள், நாங்கள் அப்படியே கரைந்து உள்ளுக்கு போயிடும். ஆனால் பிள்ளைகள் அங்கு அடையாளத்தை வந்து காப்பாற்ற பார்க்கிறார்கள், பாடசாலையில் அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டுட்டார்கள். இப்போ நாங்கள் எங்கு போனாலும் ஒரு இடத்துல இது எப்படி வருகிறது என்று சொன்னால், நீங்கள் இதை வரலாற்றோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த நகர சபைகள் மாநகர சபைகள் இதற்கு முன்பு பட்டின சபைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டது இந்த கோபி உற்பத்தி உடன் தான் ஆரம்பித்தது. அது
பிறகு தேயிலை உட்படுத்தியுடன் மேலும் வலுவடைந்து நகரங்கள் மாநகரங்கள் பட்டின சபைகள் என்று உருவாக்கம் பெற்றன. இந்த பட்டின சபைகள் மாநகர சபைகள் நகர சபைகள் உருவாக்கத்தின் போது இந்த வெள்ளையர்களுக்கு ஒரு அந்த நகர மாநகர சபைகளையும் நகர சபைகளையும் வேலை செய்வதற்கு பணியாற்றுவதற்கு ஆட்கள் தேவைப்படும். எதுக்கு தேவைப்பட்டார்கள்? ஒன்று, நகரத்தில் இருக்கின்ற கழிவுகளை சுத்தப்படுத்துவது. மற்றது, வெள்ளையர்கள் இறந்தால் அவர்கள் இங்கு தான் புதைக்கப்பட்டார்கள். அதற்காக முதன் முதலாக இலங்கையிலே 1865 கொழும்பு மாநகர சபை, அதாவது 1865 சபையை உருவாக்கப்பட்டு 1866 அது உருவாக்கப்படும். அதே நேரத்தில் கண்டியிலும் இந்த மாநகர சபை உருவாக்கப்படுகிறது. 1865 தான் நீங்கள் இந்த ரெண்டு மாநகர சபைகளை உருவாக்கப்படும் பொழுது நீங்கள் பார்க்கலாம், கொழும்பிலே வந்து ஒரு பாரிய ஒரு மயானம் காணப்படுகிறது, பொருள்ல கணத்தை. கண்டியில் வந்தால் நீங்கள் மாகியாவை என்று பார்க்கலாம். அதுவும் பெரிய ஒரு இலங்கையில ரெண்டு பெரிய மயானங்கள் எங்க இருக்குன்ற கொழும்புலையும் கண்டி. ஏன்னா இது ரெண்டு தான் மிக முக்கியமான ஒரு நகரங்கள் என்றால் தேயில கோப்பியை கொண்டு செல்வதற்கும் கொழும்புக்கு கொண்டு போய் ஏற்றுமதி செய்ய இந்த ரெண்டு நகரங்களும் மிக முக்கியத்துவம் பெற்றிருந்தது. ஏன்னா நகரங்கள் எல்லாமே இந்த ரெண்டு நகரம் தான். அப்ப அந்த தொழில செமற்றி தொழில் கழிவறை சுத்தப்படுகிற தொழிலை ஈடுபடுத்துவதற்கு அங்கிருந்து கொண்டு வரப்பட்டவர்களை 1866 ஒரு பிரிவினரை தேர்ந்தெடுத்தார்கள். உங்களுக்கு தெரியும், மலையகத்திலே பெரும்பாலும் ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் கொண்டு வரப்பட்டார்கள். அதிலே கொண்டு வரப்பட்டவர்களே இந்தியாவில் இருக்கின்ற இங்குதான் இந்த படத்தோடு நாங்கள் அம்பேத்கரையும் நாங்கள் ஒப்பிட வேண்டும். அம்பேத்கர் தன்னுடைய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கருத்தினை முன்பொழுது அவர் சொன்னார், எடுக்கேஷன் கல்வியை பற்றி தான் அவர் முதலிடம் கொடுக்கின்றார். அவர் சொல்றார், எடுக்கேட் எகிடேட் அண்ட் ஆர்கனைஸ். அப்ப அவர் அங்கேயும் வந்து இந்தியாவில் நடந்தேன்னு சொன்னா யாரை அந்த கழிவுகளை சுத்தப்படுத்துவதற்கு எந்த பிரிவினர் சாதி ரீதியாக ஒதுக்கப்பட்டிருந்தார்களோ, எந்த பிரிவினர் மயானத்தின் தோட்டிகளாக வேலை செய்தார்களோ அவர்களை அவர்கள் அடையாளம் கண்டதுடன் இங்கு வந்து இவர்களை தோட்ட மாநகர நகர சபைகளிலே அவ்வாறான இரண்டு சாதி பிரிவினர், தோட்ட தோட்டிப்பறையர் என்று சொல்வார்கள், மற்றது அருந்ததி என்று சொன்னால், இவர்களை தான் அவர்கள் இதற்கு பயன்படுத்தியிருக்கிறார். பிறகு நகர சபைகளும் பட்டின சபைகளும் உருவாக்கம் அதிகரிக்கும் பொழுது இந்தியாவிலிருந்து வரக்கூடியவர்கள் குறிப்பாக 1940s, 1938, 1939 அங்கிருந்து வருபவர்கள் குறைந்து விட்டார்கள். அப்பொழுது மலையகத்திலிருந்து கொண்டு செல்லப்பட்டார்கள். அப்படி கொண்டு செல்லப்பட்டவர்கள் தான் இப்பொழுது இந்த படத்திலே குறும்படத்திலே அது ஆவணப்படத்திலே நீங்க பார்த்தவர்கள் இங்கிருந்து, அதாவது மலையகத்திலிருந்து மைக்ரேட் பண்ணவங்க. நீங்க எங்க பார்த்தாலும் கூட இதில் இந்த இதே நிலையை நீங்கள் இன்றைக்கு எல்லா நகரங்களையும், இப்ப நீங்க வந்து வடக்கு நோக்கி சென்றோம்னா வடக்குலையும் இல்லை மாநகர சபையை நீங்க பாத்தீங்கன்னா அங்கு அந்த மாநகர சபையிலே இந்தியாவிலிருந்து கொண்டுபட்டவர்கள் தான் கொண்டு வரப்பட்டவர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள். அதே மாதிரி நீங்க எல்லா, அதாவது இந்த மினுவங்கோட அது வேயங்கோட மாதிரி நீங்க எல்லா இங்கு 276 பிரதேச சபைகள் இருக்கின்றன, 41 மாநகர அந்த அர்பன் கவுன்சில் டவுன் நகர சபைகள் இருக்கின்றன, 27, 23 மாநகர சபையில் அங்கு எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வாறானவர்கள் தான் இருப்பார்கள். அப்ப அவர்களுக்கும் இதே பிரச்சனை தான் இருக்கு. இந்த அடையாள பிரச்சனை ஒன்று, மற்ற கல்வி மறுப்பு. அப்ப இந்த படத்திலே காணப்படுகின்றது நாங்கள் மினுவாங்கோடை மட்டும் நாங்கள் முன்னிறுத்து பார்க்காமல் இந்த எல்லா பகுதிகளுக்கும் நீங்கள் சொன்னா இதுதான் யதார்த்தம். எனவே இந்த படத்திலே ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்று சொன்னால் இந்த யதார்த்தத்தை அப்படியே வெளிப்படுத்தியது. அந்த ரெண்டு பிரச்சனை என்று சொன்னா ஒன்று தமிழக கல்வி, மற்றது அடையாளம். அது ரெண்டு தான் இதன் பிரதம். அதுக்குள்ளே தான் வருகின்றது இந்த படத்திலே அவர் காட்டியிருக்கிறார். அங்குள்ள இந்த சிறு சைல்டு மேரேஜ் இந்த மாதிரியான விடயமும் அதுக்குள்ளே கொண்டு வரப்படுகின்றது. எனவே இந்த ரெண்டு விடயம்தான் என்னை பொறுத்தவரை இந்த ஒரு இந்த இவர்களுள் முகம் கொடுத்திருக்கின்ற பிரச்சனைகள் காரணம். எனவே இவ்வாறு இந்த எவ்வாறு இந்த கல்வி மறுப்பு ஒதுக்கல் என்பது வந்து எவ்வாறு இந்தியாவிலே கட்டமைக்கப்பட்டதோ, இந்தியாவிலே கட்டமைக்கப்பட்டது சேரி என்று சொல்லப்படுங்க, சேரி என்று சொல்லப்படுகின்ற பகுதியில தான் இந்த ஒடுக்குதலுக்கு ஆட்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகின்ற
தமிழகத்தை பொறுத்தது தலித் என்று சொல்லப்படுகின்ற அந்த அடையாளத்தை கொண்டவர்கள் சேரியிலே தான் அங்கு உருவாக்கப்பட்டார்கள். இங்கு நீங்க பார்த்தாலும் கூட இவர்கள் இந்த ஆவண படத்திலே காட்டியது போல இவர்களும் இங்கு ஒதுக்குப்புற வாழ்க்கைக்கு தான் தள்ளப்பட்டார்கள். இப்ப அதனால்தான் நீங்கள் பார்க்கலாம் எங்கெங்கு முதலிலே மாநகர சபைகள் இந்த மயானங்கள் உருவாக்கப்பட்டதோ அந்த மயானத்தை அடுத்துதான் இவர்களுக்கான கிராமம் உருவாக்கப்பட்டது. நீங்கள் கண்டிக்கு வந்தாலும் கூட கண்டியில் வந்து மாகியா என்ற மயானம் இருக்கும், அதற்கு பக்கத்திலே மாகியா என்ற கிராமம் இருக்கும். கொழும்புலே வந்து இப்பொழுது கணத்தை என்று சொல்லும் பொழுது அந்த இடத்திலே வந்து அங்கு ஏற்கனவே குடியிருப்புகள் இப்பொழுது எல்லாம் அகற்றி விட்டார்கள் அதனை. ஆனால் அந்த குடியிருப்புகள் பக்கத்திலே இவர்கள் குடியமர்த்தப்பட்டிருந்தார்கள். எனவே அதே அந்த நிலைதான் இன்று இப்ப நகரங்கள்ல அது கொழும்பு கண்டியில மாற்றம் அடைந்திருக்கு, அதிலிருந்து வெளிவந்திருக்கிறார்களே ஒழிய மற்ற நீங்க எல்லா புறத்திலையும் போனீங்கன்னு சொன்னா இவர்கள் அங்கு இருப்பார்கள், இந்த மக்கள் வாழ்கின்றார்கள், நகர சபையில இருப்பார்கள். ஆனால் கலாச்சார கல்ச்சரல் எசிமிலேஷனுக்கு இவர்களுடைய வெளி வாழ்க்கையிலேயே சிங்களமும் சிங்களத்தை தான் எல்லாத்துக்கும் பயன்படுத்துவார்கள். உள் வாழ்க்கையிலே வந்து அவர்கள் தன்னுடைய மதத்தோடு சம்பந்தப்பட்ட அந்த மத அடையாளத்தையும் பெயர் அடையாளத்தையும் அந்த அந்த ஆவணப்படத்தில் இவர் மிகவும் துல்லியமாக தொட்டு காட்டுகின்றார். அங்கு வீட்டுக்குள்ளே கொண்டு போய் காட்டும் பொழுது அங்கு தமிழ் கடவுள்களின் படங்கள் இருக்கின்றன. அந்த படங்கள் இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் வந்து அந்த பாட்டை கேட்கின்றார்கள், தமிழ் பாட்டுகளும் பாடப்படுகிறது. ஆனால் வெளியிலே பார்க்கும் பொழுது ஓடும் பொழுது அங்கும் பொழுது அங்கு அந்த அவர்கள் சிங்கள மொழியிலே பேசுகின்றார்கள். சண்டை பிடிக்கும் பொழுதும் அவர்கள் ஓரளவு தமிழிலே தூசண வார்த்தை பயன்படுத்தணும் சிங்களத்தில். அப்போ அந்த அடையாளம் அங்கு பிரச்சனைக்குள்ளாடு மோதல்கள் ஏற்படுகின்றது. இந்த மோதல்கள் பெரியவர்களுக்கு வரும் பொழுது அந்த அடையாள பிரச்சனை அவர்களும் தொடர்ச்சியாக நான் ஏலவே கூடியவர்களை சிங்கள மொழியை பயன்படுத்துகின்றார்கள். சிங்கள மொழியை பயன்படுத்தும் பொழுது அவர்கள் வெளியில உள்ளுக்கு தமிழும் வெளியில் இதை நீங்கள் எங்கு போனாலும் பார்க்கலாம். இலங்கை முழுக்க எல்லா பிரதேச சபைகள் எல்லாம் பட்டின சபை நகர சபைகள் மாநகர சபைகள் போய் பார்த்தீங்கன்னா அவர்களும் இப்போ நீங்கள் கொழும்பை எடுத்துக்கொண்டாலும் நிறைய பேர் இப்பொழுது டயஸ்பிளேஸ் அந்த வாழத்தோட்டம் இந்த பகுதியிலாம் நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் தான் அந்த ஒரிஜினல் ஆட்கள். இப்போ அங்கே கணத்தில் பொருளையில் இருக்கவில்லை. நமக்கு மகியாவை எடுத்துக்கொண்டாலும் அப்படித்தான், நீங்கள் நீர்கொழும்புக்கு போனாலும் அப்படித்தான். யாழ்ப்பாணம் அதாவது வடகிழக்கிலே வந்து இவர்களும் தமிழ் பேசுகின்றவர்களாக இருந்தாலும் அங்கு இவர்கள் ஓரம் ஒதுக்குதலுக்கு ஆட்பட்டு அல்லது ஓரம் கட்டப்பட்டு தனித்துவமாக தான் இருக்கின்றார். அதே மொழியை பேசினாலும் அவர்கள் ஓரம். எனவே இந்த படத்தில் உள்ள சிறப்பம்சம் தான் இந்த எக்ஸ்க்ளூஷன், அதாவது ஒதுக்கல் அல்லது போன அந்த ஒதுக்கலையும் அதே நேரத்தில் அவர்கள் இவ்வாறு கல்வி மறுப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ரெண்டு உடையத்துடன் இந்த ஐடென்டிட்டி அடையாளம், இந்த அடையாளம் வந்து எவ்வாறு இந்த இவர்கள் வந்து ஒரு பக்கத்திலே தாங்கள் கலாச்சார உள்வாங்களுக்கு எசிமிலேஷனுக்கு தங்களை எப்படி தயார்படுத்தி கொள்வது என்று ஒரு தடுமாற்றம், அதே நேரத்தில் எங்களுடைய அடையாளத்தை எப்படி உள்ளுக்குள் பாதுகாத்துக் கொள்வது என்பது அந்த நெருக்கடிக்குள் தான் இருக்கு. எனவே நான் பார்த்தது ஏனைய விடயங்களை திரு நியந்தி அவர்கள் சொன்னார்கள். எனவே நான் வந்து இந்த 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 அம்சங்களை மட்டும்தான் இதை பார்க்கின்றேன். எனவே இந்த ஆவணப்படம் பண்ணாது எதற்கு நாங்கள் இதனை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் எவ்வாறு என்று சொன்னால், இந்த நிலைமை வந்து நீங்கள் இதே பார்த்தீங்கன்னா இந்த இதே போல் தான் இங்குள்ள இன்னும் ஒரு பிரிவினருக்கு ரொடியர் என்று சொல்லப்படுகின்ற நீங்கள் கடுகனாகி போனாலும் பார்த்தலாம் மெனிக்கில் அந்த கிராமங்கள்லையும் இதே மாதிரியான ஒரு குறிப்பு. ஆனால் அங்கு கல்விக்கான வாய்ப்பு இருக்கு. அங்கு சிங்களவர்கள் என்றபடினால் பள்ளிக்கூடங்கள் அங்கு இருக்கின்றது. அந்த சிங்கள பள்ளிக்கூடங்களில் அவர்களுக்கு படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவர்கள் தமிழர் என்றபடினால் தமிழ் படிப்பதற்கு இவர்கள் இதே நீங்கள் வந்து அக்குரச டெனியாய கொட்டப்போல இந்த பகுதிகள் தென்னிலங்கையில் ஏனைய பகுதிகள் இருக்குது தோட்டத்தை அண்டி அங்கு போய் பார்த்தாலும் இவர்களுக்கு இந்த தமிழ் மொழி கல்வி மறுக்கப்பட்டுள்ளது. எனவே அந்த மறுக்கப்பட்டுள்ளது என்பது வந்து இங்கு மட்டுமல்ல இந்த தென்னிலங்கை முழுவதும் அதான் மாநகர சபை நகரசபை அண்டிய பகுதிகள் இல்லாமல் அதே நேரத்திலே ஒன்றை நான் கூறி முடிக்கலாம் என்கின்றேன். இதை அடையாளம் கண்ட கிறிஸ்துவ மிஷனாரிகள் வந்து கொழும்பு கண்டியிலே வந்து இந்த மக்களுக்கான தமிழ் மொழி பள்ளிக்கூடங்கள் உருவாக்க வரலாறும் உண்டு. ஆனால் 40களுக்கு பின் நீங்கள் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளூர் ஆட்சியிலே அந்த உள்ளூர் ஆட்சியாளர்கள் இவர்களை தாங்கள் எங்கெங்கு
புதிதாக உருவாக்கப்படுகின்ற பட்டின நகர சபைகள் குடியமர்த்துகிறார்களோ அவர்களை வட இந்தியாவில் இருக்கின்ற சேரி மாறியை உருவாக்கி அவர்களை ஓரம் கட்டுதலுக்கு உட்படுத்தி வந்தனர். எனவே அந்த வகையில் இந்த படம், இந்த காலகட்டத்தில் இந்த ஆவணப்படம் என்பது இந்த மக்களின் யதார்த்தத்தையும் ஒதுக்கலுக்கு ஆட்பட்ட மலையக மக்களின் இன்னும் ஒரு பிரிவினரை அடையாளப்படுத்தி. நான் வந்து 1996 வீரகேசரி பத்திரிகையிலே நலிந்தோர்களின் நலிந்தோர்கள் என்று ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அந்த கட்டுரையிலே இவர்கள் எவ்வாறு ஓரம் கட்டப்பட்டிருக்கின்றார்கள், அது கல்வி ரீதியாக, நில ரீதியாக, வேலைவாய்ப்பு ரீதியாக, இவர்கள் கொடுக்கப்படுகின்ற வேலைகள் எல்லாம் இந்த ஓரம் கட்டப்பட்ட வேலைகள் தான், மேனியல் அதாவது சிறு இந்த மாதிரி ஒதுக்கப்பட்ட தொழில்கள் தான் இவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. எனவே இந்த அந்த வகையில் இந்த ஆவணப்படம் இவர்களுடைய கல்வி ஒதுக்கல் மற்றது அடையாளத்தை வெளிப்படுத்துவதாகவே நான் கருதுகின்றேன். இத்துடன் நான் நிறைவு செய்கின்றேன். கலந்துரையாடலுக்கு நாங்கள் செல்லலாம் என்று. Nandri Muthulingam Ayya. So I will quickly summarize the speech. So he appreciates how the film captured the reality of the community without adding any artificial elements, and how the film speaks the social exclusion and the education of the community. So he appreciate those aspects. And how the two generations, the parents and the children, how they identify themselves. So the parents, they identify themselves as Sinhalese, but the children, they like to identify by themselves as Tamils. So he explained the identity crisis as how young parents justify to identify themselves as Sinhalese. Because when they identify themselves as Tamils, then the consequences of discrimination. But in the movie, in the film, children in the conversation, they said, of course, they study in Sinhala, but they said we are Tamils. And also he. Sorry, there was an interruption. Can you hear me? Yes. Okay. Yeah. Mm-hmm. So, and also he mentioned two examples that in Colombo there is a Borala symmetry and in Kandy there is a Mahiyawa symmetry. Then he also explained how the people from the upcountry migrated to these areas. Then he connected the importance of how Ambedkar gave the importance for education, and also from the upcountry, how these two castes formed. One is Thottipalayam and Arangadi. So how these two castes formed. So he also highlighted the education system and the child marriage and the identity crisis in the film, and he compared the Dalit community in the from India and also this community here. So he also explained that for the external interaction, for outer social interactions, they identify themselves using language, and for internally they like to use religion. Then in Jaffna also, although they speak the same language, this community, but how they are excluded in the system. Similarly, in Sinhala community also there is a caste called Rodia, but
they have similar schools to study, but here how the Tamil medium education that was refused for this community. And he mentioned the Christian missionaries also, they identified and they also established Tamil schools in those areas. And he wrote an article in Veerahesari about most vulnerable. So in that article also, it clearly mentioned how these communities are excluded from the society. We have another 4 minutes, but I would like to ask from the audience, is it okay if we extend the time for another 10 to 15 minutes, that'd be okay to stay? For me, it's okay if the audience will be able to bear with us. So if they would like to raise their questions and comments. Yeah. So what about, sorry. 4 நிமிஷம் தான் இருக்குது. நாங்கள் இன்னும் 10 ஒரு 15 நிமிஷம் நாங்கள் எடுத்து கொள்ளலாம் இந்த இந்த கலந்துரையாடல செய்யறதுக்கு. எஸ் வரும். யார்கிட்டயாவது ஏதாவது கேள்வி இருக்குதா? நீங்க கேள்விகளை வந்து கேட்கலாம். ஸோ இதுல வந்து இந்த சாட் பாக்ஸ்ல சில கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்குது. அதுல வந்து ஹவு the social, political, and economical status were illustrated in the movie. It was very realistic and in depth. So he also wished that this is their responsibility to take these issues to the people in power, and also proud that this was directed by a woman. Then another comment, there are caste or class conflicts. So how these identities, ethnic identities are non-functioning when it comes to caste-related conflicts. So this film, it is explained clearly on that issue. வேற ஏதாவது கேள்விகள் இருக்குதா? Any questions? Yeah. Thank you so much for your comments. And if there's any questions, so I would like to share my thoughts, and also Niyanthini and Mr. Muthulingam will be able to answer if there's any questions. So is there any questions or comments? I would like to add certain things. Niyanthini's speech, it was raised, she reread the film, and also Mr. Muthulingam and their inputs about the education and identity, how the education reshaped, and also the space and becoming this, like, you know, our lives are reshaping by the structures and the system itself. And this film, the beginning of the film, as Niyanthini noted, so the film start with the national anthem, as he shared, like, you know, we recited the national anthem in a particular way that we were taught. But these kids, it's like, you know, rather the way that we recite, they sing. And what happened was, like, you know, one day I was about to finish my shoot, and then the kids were on the roadside, like, you know, that is their usual pattern in the evening. And I was talking to them, all of a sudden, we were on a conversation about the next trip that the whole community is planning to go. And then I was asking, what are those activities that you involve during the trip, and then whether you sing and dance. And then all of a sudden kids said, like, you know, we sing and dance. And then I was asked what type of songs that you used to sing, and then they start to actually rather, like, you know, reciting, they start with the national anthem and they dance.
So and then so this happened and quickly and I could capture and I start the film with that. And then the next point I wanted to like, you know, bring out their one of the main religious activity in order to show their, like, you know, the identity. At the same time, the third visual, the kid reading a Sinhala textbook, and I just wanted to brief with those three visuals and the multiple perspectives and the diversity of the identity and rest of the other elements that I wanted to bring out this film. So do we have any anything to discuss? Niyanthini and Mr. Muthalingam would like to add certain things. Varuni, I will quickly translate what you have said in English. இந்த முறைமை வந்து எப்படி எங்களோட வாழ்க்கையை வந்து வடிவமைக்குதுன்றதை பற்றி எங்களோட பேனலிஸ்ட் வந்து கூறியிருந்தாங்க. ஸோ அது அதோட சேர்த்து அவ இன்னொரு விளக்கம் கொடுத்தவா என்னென்னா, ஆரம்பத்தில் இந்த தேசியகீதம் பாடப்பட்டது. அப்போ அதில் கதை என்னென்னா, இவங்களுடைய அந்த படம் நிறைவுக்கு வரைக்குள்ள அந்த சிறுவர்கள் இருக்கைகளை வந்து நீங்க என்ன செய்வீங்க, அதான் பாட்டு பாடுவீங்களா ஆடுவீங்களான்னு கேட்கல. அவையில் பாடினவங்க சொல்லிக்கல, என்ன பாடல் பாட போறீங்கன்னு கேட்கலாம். இந்த தேசிய கீதத்தை வந்து அவங்க பாடினவர்கள். அப்படித்தான் இது இந்த அந்த காட்சி வந்து எடுக்கப்பட்டது. அதே நேரம் வந்து இந்த மத சம்பந்தமான விடயங்களும் வந்து இந்த படத்தின் மூலம் என்ன மாதிரியான ஒரு அடையாள பெண் வகைமை வந்து இருக்குதுன்றதையும் காட்டக்கூடிய மாதிரி இருந்தது. அதையும் நான் And also I wanted to, as a director, my involvement in this film, I wanted to minimize in order to bring their voices. And I try to portray their life as it is as much as possible. Because as Niyanthini said, like, you know, when we like learn or study in this particular system, certain things are like, you know, inappropriate as we learn. But for the particular community, those certain things are inappropriate, and then they can perform and learn. So then I just wanted to show that the diversity, and wanted to bring those issues to discussion through the film. And finally, I wanted to raise the question, as Niyanthini noted out, so what sort of education system or a teaching system that we need, what kind of teaching that we need in order to bring the most humanistic human being to the world, and to have a more humanistic society or progressive society. And so this question I wanted to raise up with the film. ஒரு இயக்குனரா நான் வந்து என்னத்த சொல்ல வந்தானண்டா, கூடுதலா அவங்களுடைய குரல்களை வந்து மற்றவர்களும் வந்து கேட்கறதுக்காக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த நான் யோசிச்சேன். அதே நேரம் வந்து நியந்தினி அவர்கள் சொன்ன மாதிரி இந்த கற்றல் கற்பித்தல் படித்தல் இப்படியான விடயங்களும் எப்படி ஒரு சமூகத்துல வந்து இந்த விடயங்கள் இருக்குது, இந்த சமூகத்துல இந்த விடயங்கள் வந்து எப்படி ஒரு பொருத்தமற்ற விதத்துல இருக்குது என்றதையும் நான் சொல்ல முற்பட்டனான். அதே மாதிரி நியந்தினி அவர்கள் கேட்ட கேள்வி வந்து என்ன மாதிரியான கல்வி முறை வந்து இப்ப இருக்குது, ஒரு மனிதாபிமானமான ஒரு முற்போக்கான சமூகத்தை உருவாக்குறதுக்கு என்ன மாதிரியான ஒரு கல்வி முறை இருக்குது என்ற ஒரு கேள்வியையும் நான் இப்படத்தின் மூலம் முன்வைக்கிறேன். வேற கேள்விகள் இருக்குதா? இதுல இந்த சாட் பாக்ஸ்ல இருக்கிற விடயத்தை நான் மொழிபெயர்ப்பு செய்யறேன். இலங்கை வந்து இந்த மாதிரியான ஒரு பிரிவினைவாத ஒரு சமூக வாழ்க்கைக்கு வந்து பிரபலமானது, இல்லாட்டி ஒரு எடுத்துக்காட்டா இருக்குது.
முன்னைய காலத்துல வந்து அப்படியான பிரிவினைகள் வந்து இல்ல, ஆனா இப்ப வந்து நாங்கள் அதை கண்காணிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த சமூக பிரிவினைகளும் கண்காணிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இளைஞர்கள் வந்து நாங்கள் இப்படியான ஒரு பிரிவினைவாத ஒரு அமைப்பு ஒரு முறைமையை வந்து நாங்கள் அதுல பெருமைப்படுவதற்கு இல்லை. ஏனென்றா இந்த மாதிரியான விடயங்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்டு அதே மாதிரி பாடசாலை பாடசாலைக்கு போற பிள்ளைகள் அவங்களுடைய கல்வியினை மேற்கொள்றதுக்காகவும் இருக்குது. இலங்கை மாதிரியான ஒரு சிறிய நாட்டுல வந்து இப்படியான இருக்கிற விடயம் வந்து மிகவும் ஒரு வெட்கப்பட வேண்டிய விடயம். அதே நேரம் வந்து இது வந்து ஒரு ஒரு விழிப்புணர்வும் இந்த மாதிரி கட்டாயம் தேவைப்படுது. இது ஒரு இன்னொரு ஆளுடைய இது வந்து உண்மையா ஒரு அவங்களோட உண்மை தன்மையை வெளிப்படுத்துற ஒரு படம். நிறைய விடயங்கள் இதுல சொல்லப்பட்டிருக்கிற நிறைய விடயங்கள் வந்து நாங்கள் கலந்துரையாடப்படும். ஆனா துரதிருஷ்டவசமா எங்களுக்கு நேரம் வந்து போதாமல் இருக்கிறது. அதே மாதிரி அவ வறுமையினுடைய இந்த சவாலான முயற்சிக்கும் வந்து நன்றி தெரிவித்திருக்கின்றோம். வேற ஏதாவது கேள்வி இருக்குதா? Shaggy, could you summarize a bit, please? Yes, I was translating what it was in the chat box. All right, thank you. வேற கேள்வி இல்லாட்டிக்கு நான் என்னட்ட ஒரு கேள்வி வந்து இருக்குது. இப்ப நாங்க சமகாலத்துல பார்த்தோம்னா கல்வி முறையில வந்து நிறைய விடயங்கள் இப்ப ஆன்லைன் எஜுகேஷனா இருக்கட்டும் இல்லாட்டி இப்ப இருக்கிற இந்த லாக்டவுன் இந்த டைம்ல சிறுவர்களுக்கு வந்து இல்லாட்டி பாடசாலைக்கு போற மாணவர்களுக்கு வந்து என்ன என்ன முறையில அவங்களுடைய கல்வித்துவம் வந்து நிறைவேற்றப்படுது, ஆசிரியர்களுக்கு வந்து எவ்வளவு தூரம் அவங்களால அது நிறைவேற்றப்படுது. அதே நேரம் நாங்கள் எங்கட கல்வி சார்ந்த கொள்கைகளை அது எவ்வளவு தூரம் இந்த இந்த மாதிரியான சமகாலத்துக்கு வந்து உறுதுணையா இருக்குது. இந்த கொள்கைகள்ல வந்து நாங்கள் என்ன மாதிரியான மாற்றங்கள் செய்ய வேணும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இதை வந்து நான் நியந்தினி கதிர்காமர் இல்லாட்டிக்கு வந்து முத்துலிங்கம் அவர்கள் அவங்க அவங்க இதை பற்றி ஏதாவது கருத்து இருந்தா அவங்க சொல்லலாம். ஸோ மை க்வெஸ்சன் இஸ் சிம்பிளி ஹவ் த கரண்ட் இஷ்யூஸ் த ஆன்லைன் எடுக்கேஷன் த அக்சஸ் டு எடுக்கேஷன் அண்ட் ஆல்சோ த இஷ்யூஸ் ஃப்ரம் த டீச்சர்ஸ். ஸோ ஹவ் த educational policy supporting to this this current issues. Mr. Muthulingam ulla poringala illa illa neenga po neenga neenga solunga na adukku piragu varan practical la illa mudhal Mr. Muthulingam sonna sila vishayangalodey thodarbu patti nanikkiren Shaggy inda kelvikkum nan padilalikka virumburen inda idam pervu right idam pervinudaga avangalude inda adayalam amaikkapattadendru nan solli irundhan kududala enakku pesa andha neram டைம் போதாம இருந்தது. ஆனா மிஸ்டர் முத்துலிங்கம் சொன்ன அந்த வரலாறு இருக்கு, மலையக மக்கள் வந்து வகையா இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு அதுல இருந்து மீண்டும் இடப்பெயர்ந்து இந்த ஏர்பன் சென்டர்ஸு கிட்ட அவர்கள் ஒரு ஒரு குடியிருப்புகள் உருவாகி இருக்கிறது அந்த வரலாறு அவர் சொல்லி இருந்தார் ரைட். இப்ப இடம் என்பதும் இடம் மாற்றம் இடம் மாறி போற நேரமும் அந்த ஒரு இடம் வந்து ஒரு எச்சங்களை
கடந்த கால எச்சங்களையும் கொண்ட ஒரு வகையில தான் இந்த இடம் உருவாகின்றது, உற்பத்தி செய்யப்படுது, மீள் உற்பத்தி செய்யப்படுகின்றது. அதே விதத்துல அடையாளங்களும் அந்த எச்சங்களோடு கூடின ஒரு விதத்துலதான் மீள் உற்பத்தி செய்யப்படுகின்றது. அந்த விதத்துலதான் நாங்கள் இந்த வருணி கேப்சர் பண்ணி இருக்கிற இந்த குழுவின்ற அடையாளம் சார்ந்த அவங்களோட கேள்விகள் அது எவ்வகையில எழுதுன்றதையும் நாங்கள் விளங்கி கொள்ளலாம்னு நினைக்கிறேன். இதோட ஷகி கேட்ட கேள்வி அது எங்களுடைய கல்வி கொள்கை எவ்வகையில இருந்திருக்கு என்று பாக்கேக்க, நாங்கள் இலவச கல்வி என்று தான் கூடுதலாக பேசிக் கொண்டிருக்கிறோம். தற்போதும் அது சார்ந்த போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இது 1943 உருவான ஒரு எஜுகேஷன் ஆக்டினூடாக உருவான ஒரு ஒரு முறை. இதுதான் இப்போ இவ்வரைக்கும் நாங்கள் நிகழ்த்தி வச்சிருக்கிறோம். இதன் மூலமாக அவர்கள் எதிர்பார்த்தது வந்து அந்த காலத்துல இருந்த ஒரு ஒரு இருமுறைகள் அங்கு நிகழ்ந்து கொண்டிருந்தது. ஆங்கில கல்வி பெறுபவர்களும் தமிழ் சிங்களம் அவங்களோட வேர்னக்குலர் லாங்குவேஜ்ல கல்வி பெறுபவர்களுக்கும் இடையில ஒரு ஏற்றத்தாழ்வு, ஒரு வித்தியாசம் இருந்தது. அந்த வித்தியாசத்தை மாற்றுவது, அதை மாற்றி அமைப்பது என்ற நோக்கோடு தான் இந்த இலவச கல்வி எல்லாருக்கும் வழங்கப்பட வேண்டும் என்ற முன்வைப்பு இருந்தது. அதோடு அவர்கள் யோசித்திருந்தார்கள், சுதந்திரம் பெற்ற பின் நம்முடைய நாடு எவ்வகையான ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நேரம் அவர்கள் கற்பனை செய்த சமூகம் அவர்கள் அதை வேறுபடுத்தி சொல்லி இருந்தார்கள். ஒன்று வந்து அதிகாரம் ஏதேச்ச அதிகாரம் மிக்க சமூகமாக இல்லை, ஒரு ஜனநாயகம் மிக்க சமூகத்துக்கு ஏற்ற கல்வி முறையைத்தான் நாங்கள் முன்வைக்க போகின்றோம் என்று சொல்லித்தான் இந்த கண்ணங்கரை போன்றவர்களுடைய கொள்கைகள் முன் அவர் உடாக உருவாக்கப்பட்ட கமிட்டியினுடாக தான் உருவாக்கப்பட்டது. இவ்வகையாக உருவான ஒரு கல்வி கொள்கை சுதந்திரத்துக்கு பின் அதுக்கு என்ற ஒரு வரலாறு இருக்கின்றது. முக்கியமாக அது வந்து பல விதத்திலும் இன ரீதியான முரண்பாடுகள், தர்க்க ரீதியான முரண்பாடுகள், சாதி ரீதியான முரண்பாடுகளால அது கல்வியும் உள்வாங்கி உட்கொண்ட ஒரு நிலை இருக்கின்றது. அதே நேரம் அந்த சமூகங்கள், அதாவது விளிம்பு நிலையில் இருக்கிற சமூகங்கள் கல்வியை பெறுவதற்கான போராட்டங்களும் அதால கல்வி ஒரு வகையில அவர்கள் மாற்றி அமைத்த விடயமும் அந்த உங்களோட வரலாற்றுக்குள்ள இருக்குது. முக்கியமாக நான் சொல்ல விரும்புறேன் அந்த முத்துலிங்கம் ஐயா சொன்ன மாதிரி அந்த கலாசார ரீதியான ஒரு புறக்கணிப்பு வந்து அந்த ஆரம்ப காலத்துல இருந்து எங்களோட இலவச கல்வி முறைக்குள்ளேயே அந்த சில விதமான புறக்கணிப்புகள் காணக்கூடியதாக இருக்கு. உதாரணமாக எஸ்டேட் ஸ்கூல்ஸ் என்று சொல்ற விஷயம், அவற்றை முற்றிலும் நாங்கள் இலவச கல்வி கொள்கைக்குள்ள கொண்டு வராத ஒரு நிலை. அந்த சமூகத்தை வரலாறு ரீதியாக எவ்வகையாக பாதித்திருக்கின்றது என்பதை நாங்கள் இந்த கல்வி கொள்கைக்குள்ளேயே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வடக்கை பொறுத்தவரையில் அங்கும் இவ்வகையான சுடலை சார்ந்து வாழும் மக்கள் இருக்கின்றார்கள். சாதி ரீதியான ஒரு புறக்கணிப்பு, அந்த தாக்கங்கள், அதாவது நிலம் இடம் என்கின்ற ஒரு ஒரு ஸ்பேஸ் என்ற விஷயம் வந்து இந்த கல்விக்குள்ளையும் இப்பதும் எவ்வகையாக இலவச கல்விக்குள்ளே கூட செயற்படுகிறது என்றதை நாங்கள் நான் ஆராய்ச்சி செய்யும் பொழுது எனக்கு தெளிவாக வருகின்றது. அப்ப இந்த கேள்வியல் ஆணிகள் முக்கியமாக நாங்கள் முன்வைக்க வேண்டிய கேள்வி கேட்க வேண்டிய விஷயமாக இருக்குது. தற்காலத்துல எவ்வகையான கொள்கை என்று கேட்டால், ரைட், அந்த காலத்துல அவர்கள் வந்து ஜனநாயகம் ரீதியான ஒரு நாடு, ஒரு பிரஜைகளை உருவாக்குன்ற ஜனநாயக பிரஜைகளை உருவாக்க ஒரு நாட்டுக்கு ஏற்ற கல்வி என்ற ஒரு தர்க்கத்தோடு தான் இலவச கல்வியை முன்வைக்கின்றார்கள். தற்போது நம்முடைய இலவச கல்வி முறை இலவசமாக இருந்தாலும் அதை அதுல உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி போன்றவர்களும் அதுல செல்வாக்கு செலுத்துகிறார்கள். உலகளாவிய ரீதியில கல்வி கொள்கைக்குள்ள இந்த மனித மூலதனம் என்கின்ற ஒரு கருத்தியல் வந்து மிகவும் தாக்கம் செலுத்துது. அது இலங்கையிலையும் எங்களோட கல்வி முறைக்குள்ள தாக்கம் செலுத்தி கொண்டுதான் வருது கடந்த ஆண்டுகள்ல. இந்த மனித மூலதனம் கல்வியினூடாக எப்படி நாங்கள் மனித மூலதனத்தை உருவாக்கலாம் என்ற பிரச்சனையைத்தான் அவர்கள் முக்கிய பிரச்சனையாகவும் முக்கிய கொள்கையாகவும் முன்வைக்கின்றார்கள். இதுல இருக்கிற இன்னொரு முரண்பாடு என்னன்னு சொன்னால், மனித மூலதனத்தை அவர்கள் உருவாக்க விரும்புவது வந்து சந்தையில வந்து மிகவும் வினைத்திறனாக செயற்படுகின்ற மக்களை உருவாக்குவதற்கு. இதுக்குள் நாங்கள் பிரஜா உரிமையை பற்றியோ, பிரஜைகளை பற்றியோ, ஜனநாயகத்தை பற்றியோ, ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு சமூகத்தை கட்டியெழுப்புவது பற்றியோ உரையாடுவதற்கோ, அது சார்ந்த ஒரு கல்வி நிலையை உருவாக்குவதற்கோ, கல்வி கொள்கையை உருவாக்குவதற்கோ இடம் இல்லாமல் இருக்கின்றது.
அது முற்றுமுழுத்தாக சந்தைக்கு உரிய ஒரு மனித மூலதனத்தை உருவாக்குன்ற விஷயம். இதுக்குள்ளும் ஒரு புறக்கணிக்கு இருக்கின்றது. ரைட், அவர்கள் வந்து ஒரு ஒரு முதலாளித்துவ சமூகத்துல இந்த நகரப்புறம் நகரம் மயமாக்கலுக்குள்ள ஏன் இப்படி ஒரு சமூகம் தேவைப்படுகின்றது? ரைட், அதுக்கு ஒரு ஒரு பொருளாதார தர்க்கம் இருக்கின்றது. ரைட், நகரப்புறத்துல இருக்கிற சில முக்கியமான வேலைகளில் இந்த சமூகம் இருக்கின்றது, அவர் அவருடைய உழைப்பு தேவைப்படுகின்றது. ரைட், அந்த மனித மூலதனம் என்ற விஷயம் வந்து ஒரு பக்கத்துல கேள்வி கூடாக மனித மூலதனத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லினோம். அதே நேரம் இந்த பொருளாதார கட்டமைப்புக்குள்ள கேள்வி கேட்காமல் பின்தங்கி இருக்கிற சமூகம் அவர்களுக்கு தேவையாக இருக்கின்றது. வருணியினுடைய இந்த ஆவணப்படம் முக்கியம் என்று சொன்னால், அந்த முதலும் சீலன் கூறின மாதிரி அரச பொருளாதார நிலை அரசியல் பொருளாதார நிலையினூடாக நாங்கள் கல்வியை எப்படி விளங்கிக் கொள்ளலாம், ஒரு சமூகத்தின் புறக்கணிப்பை எப்படி விளங்கிக் கொள்ளலாம் என்று நான் முன்வைத்திருக்கின்றார். நான் நினைக்கின்றேன், சரியாக தொட்டு சொன்னார். இந்த கல்வி முறை எவ்வாறு ஒரு ஒரு பிரிவினரை, அதாவது ஒரு சமூகத்தை ஒதுக்கினும், உங்களுக்கு தெரியும் இந்த இலவச கல்வி முறையை அண்ணங்கரா அறிமுகப்படுத்தும் பொழுது இந்த மலையகம் சமூகம் ஓரங்கட்டப்பட்டது. அந்த மலையகம் சமூகம் ஓரம் கட்டப்பட்டதுடன் அந்த மலையக சமூகத்துடன் தொடர்புடைய இந்த இப்பொழுது இந்த ஆவணப்படத்தில் காட்டப்பட்ட இந்த நகரங்களோடு அன்றி இருக்கின்ற மலையக மக்களுடைய கல்வியும் ஓரங்கட்டப்பட்டது. இப்போ அவர்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை, மலையகத்துக்கும் அந்த வாய்ப்பு. 1975 பிறகுதான் இந்த பாடசாலைகள், அதாவது மலையக பாடசாலைகள் தேசிய மயத்துக்குள் கொண்டு வரப்பட்ட போதுதான் அங்கு மலையகத்திலே படிக்கக்கூடிய வாய்ப்பு. ஆனாலும் கூட இவர் இங்கு குறிப்பிட்டது போல இதில் இந்த பிரஜா உரிமை என்பது, பிரஜைக்கான உரிமை கூட அவர்களுக்கு மறுக்கப்பட்டிருந்ததினால், குறிப்பாக பல்கலைக்கழக கல்வியை கற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாய்ப்பு காணப்பட்டது இந்த மக்களுக்கு. அப்போ இந்த ஒதுக்குதல் என்பது ஒரு தொடர் ஒதுக்குதலாக தான் இருந்தது. அதுவும் கூட மிக அண்மையில் தான், இந்த பிரஜா உரிமை என்பது 2003 தான் முழுமையாக முடிவுக்கு வந்ததுடன் மலையகத்தில் உள்ளவர்களுக்கு வந்து பல்கலைக்கழக வாய்ப்பு கிடைத்தது. ஏன்னா பல்கலைக்கழகத்துக்கு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்றால் அவர் ஏலவன் பாஸ் பண்ணியிருந்தாலும் அவர் கட்டாயமாக இந்த நாட்டின் பிரஜையை உறுதிப்படுத்தணும். இப்போ எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் ஜெய்சிங் என்று இங்கே மலையகத்து சார்பாக பங்கு கொள்கின்ற வாமதேவன் டாக்டர் ரமேஷுக்கெல்லாம் தெரியும், அவர் இந்தியாவில் இருக்கின்றார். அவர் படித்து பேராதனை பல்கலைக்கழகத்திலே அவருக்கு காசு கட்டி ஒரு சிங்கள நண்பர் அவருக்கு உதவி செய்ததினால்தான் பேராதனை பல்கலைக்கழகத்திலே படித்து அவர்களுக்கு அந்த பல்கலைக்கழகத்திலேயே ஒரு விரிவுரையாகும் வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அந்த வாய்ப்பை நிரந்தரமாக்கிக் கொள்ள முடியாமல் போனது பிரஜா உரிமை. எனவே அந்த ரெண்டு விதையும் இதிலே இருக்கின்றது, ஓரம் கட்டல் ஒரு பக்கம், மறுபக்கம் பிரஜா உரிமை. அதே நேரத்தில் நியந்தி அவர்கள் சொன்னது போல இப்பொழுது இருக்கின்ற இந்த ஹியூமன் கேபிட்டல் பற்றிய இப்போ நீங்கள் புதிய கல்வி திட்டத்தை நீங்கள் இப்போ பார்த்து மிக அண்மையிலே எனக்கு பங்கு கொள்ள சில வாய்ப்புகள் கிடைத்தது. இந்த புதிய கல்வி திட்டத்தை இந்த நிகழ்கால அரசு அறிமுகப்படுத்த விரும்புவது ஹியூமன் கேபிட்டல், அது எதோடு தொடர்பு கொண்டிருக்க வேண்டும் என்றால் பெரும்பாலும் ஜனநாயகம் சகோதரத்துவம் என்ற அந்த கல்விக்கு முன்னுரிமை அளிக்காது டெக்னாலஜிக்கல் தொழில்நுட்பம், அதாவது சந்தையிலே இந்த மனித உழைப்பை எவ்வாறு விற்பனை செய்யலாம் என்ற அடிப்படையிலே தான் அந்த கல்வி சீர்திருத்தத்தை கொண்டு வர. அது வந்து அவர் நியந்திக்கூறும் உலக ரீதியாகவும் இந்த ஹியூமன் கேபிட்டல் ஃபார் டெக்னாலஜிங்கிற மாதிரி போயிட்டு, அப்போ தொழில்நுட்பத்தையும் இதை வளர்த்து கொள்வதற்காக தான் முதலாளித்துவம் இப்பொழுது புதிய கல்வி திட்டத்தை உலகம் முழுக்க அறிமுகப்படுத்தி இலங்கையிலும். அப்போ இந்த அறிமுகப்படுத்தலிலே இந்த மக்கள், ஏற்கனவே ஓரங்கட்டப்பட்ட மக்கள் எவ்வாறு அந்த வாய்ப்பினை பெறுவார் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஏனென்றால் தொடர் ஏற்கனவே குறைந்தபட்ச கல்வியும் கிடைக்காத இந்த பிரிவினருக்கு எவ்வாறு அது அந்த அந்த தளத்துக்குள்ளே உள்ளீடு செய்ய முடியும் என்பதனை நாங்கள் இங்கு கவனத்தில் கொடுக்க வேண்டும், கவனத்தில் எடுக்க வேண்டும். ஏனென்றால் இது எதிர்காலத்திலே இந்த மக்கள் தொடர்ந்தும் ஓரம் கட்டப்படுவதற்கு
ஒரு வாய்ப்புக்கு தான் வழிவகை. எனவே இதனை எவ்வாறு முறியடித்து இவர்கள் அந்த நீரோட்டத்தில் உள்வாங்க செய்வது? ஏனென்றால் நாங்கள் விரும்பாவிட்டாலும் இந்த ஹியூமன் கேபிட்டல் என்று சொல்லப்படுகின்ற அந்த வரையறைக்குள்ளே இந்த மக்கள் தங்களை உள்வாங்கி கொள்ளவிட்டால், இது வர்க்க ரீதியாக பார்க்கும் பொழுது பார்க்கும் பொழுது இந்த கல்வியானது மனிதனை ஒரு இயந்திரமாக ஆக்குவதற்கான வாய்ப்பை கொண்டிருந்தாலும் கூட அந்த வாய்ப்புக்குள் இவர்கள் உள்வாங்கப்படுவதற்கு நாங்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதனை நாங்கள் இன்று சிந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் மிக இந்த மலையகம் சமூகம் என்று சொல்லும் பொழுது நாங்கள் 1995 இந்த கல்விக்குள் இவர்களை எவ்வாறு உள்வாங்க செய்வதென்று பல ஆய்வுகளையும் பல இதுகளையும் செய்து மிக அண்மையிலே தான் இன்றைக்கும் மலையகத்திலே 2-3 பாடசாலைகள் செய்த விஞ்ஞானம் ஏனைய துறையையும் ஏனைய பாடங்களை கற்பிக்கின்ற 2 ஏபிசி என்று சொல்லப்படுகின்ற பாடசாலை மிக அரிதாகவே இருக்கிறது. எனவே இந்த ஓரங்கட்டல் இந்த ஓரங்கட்டலில் இந்த புதிய ஈமான் கேபிட்டல் என்று வரும் பொழுது மிகவும் இன்னும் ஒரு படிநிலைக்கு இவர்கள் தள்ளப்படலாம் என்றுதான் நாங்கள் கருதக்கூடியதாக இருக்கின்றது. So I will quickly summarize. So here he explained two things. One is about the social exclusion and then the citizenship, and also he taken an example explaining how a single person, although willing to sponsor one university student, but due to citizenship he couldn't continue that. Then when it comes to human capital, that should be interconnected with the democracy, but in our educational reform system, they only focusing on the technology. So if it happens like that, then in future also this community will be excluded from the society, which leads to the social exclusion. I would like to ask Miyanthini to quickly summarize what you have shared. Yeah, so I was just picking up from what Mr. Muthulingam had shared, right, in terms of the history of social exclusion of the plantation community, particularly, because the things that I shared about place and dislocation and how it informs identity, right? Both place and identity, they carry the remnants of a historical process. So colonialism, the relationships that colonialism built, the kind of national consciousness that developed post-independence, all of that is found in both place and in identities, right? So the question of you know, upcountry Tamils, it draws from all those remnants as well. Second thing, I was responding to Shaggy's question about education policy. So the current, you know, currently our discussions have mainly centered around free education, right? Because most students in our country, they go through the free public education system. And it was installed in 1943 through the Free Education Act, when a committee which was led by C.W. Kannangara proposed that that the system that they had then, which was a two-tier system, there was the English fee-levying education and then the vernacular education, which was free, was creating a hierarchical society, and they wanted to make sure, you know, they wanted to create a different education. They were also imagining what society could look like post-independence, right? So they differentiate between a totalitarian society and a democratic society. And the education that they proposed at that time, they thought they were proposing for what they imagined our society was, a democratic society, right? And then post-independence, we know the history of how you know, exclusions have happened even within education, right? And one notable exclusion was the upcountry Tamil people, because the state schools were not fully integrated into the free education system. In fact, you know, they were excluded. And we can see how it has affected them generationally, even now, right, through the education system.
Similarly, we also see, like he explained, that these kind of communities that live around cemeteries, we see them in the north as well. And in my research, I also observe, right, because there's a caste-related exclusion that we see in schools, even within you know, the free education system. Currently, if you look at, you know, what is the education policy currently and what it is informed by, globally, there was a shift towards human capital. And this was put forward through World Bank, ADB policies on education. They pushed for something, education policy, to only focus on producing human capital. And this is a very narrow focus of producing humans who will be very productive in the marketplace. That's all. There's no room to talk about citizenship or to talk about democracy or any of those things, right? And so the question is, like, you know, with human capital, when you think of, you know, people's roles in a capitalist society, you do need educated human capital for the market. But you also see in this documentary where Varuni has effectively captured how in an urbanization process, you also need a workforce who does particular things in the urban setting, right? And that's why, you know, you find these communities close to urban centers, and you then don't want them to be educated, right? Because you need labor that's cheap and uneducated to be able to, you know, do the job that they are doing. So this is a dilemma, and we have to expose this, because the importance of, and as Seelan mentioned, the political economy and the way it informs education and how then education, you know, reproduces certain humans in society becomes a very important question, even when we think about excluded communities. And Yandini, I would like to add one more question, also to Mr. Muthulingam. Recently, we heard another debate, which language education, the primary education system should be, like whether it is to be in Sinhala or in English. This debate was there a couple of months ago. What do you think about this? Because for me, once again, in order to not to create the people or a human to the demand society, but a more humanistic society, what we need. And how could we, like, you know, come up with this idea in order to have more creative, innovative people and more human being, like when you decide the language of education, the elementary education. So what type of suggestion that you have in this issue? You know that I'm one of the person who suggest during hello. Hello. Oh, hello. Kekuda solunga. Because now I am one of the person who recommend during the LLRC commission that we should have a English language from fifth grade onward, and also with the vernacular subject, because that I recommended at that time, because thinking of the Sri Lankan context and also the experience we had after 1965 onwards. Because after 1965, when the schools were segregated under based on the ethnic, Tamil school and Sinhala school, and later they brought that even the Muslims can choose whether Tamil medium or English medium or a Sinhala medium, and later that also became a Muslim school.
So that also led to kind of a discrimination. If you look at that, you know, all the single schools were well equipped. Not I'm referring the villages, rural schools, but even compared to the Tamil school, the rural schools infrastructure facilities and this, all these human resources are totally lacking considering to the Tamil speaking language schools. So that is one reason. The second reason is because the children who were divided after that, what has happened was they promote the purity of the language and also religion. That also led to a kind of a prejudices among the all three communities. So if you take the previously, what has happened was even the multi-language schools, the children are not like that. Because if you look at that, the parents who studied before 1965, they said, no, we all together, we are not having that type of tendency among ourselves. This fellow is a Tamil, that fellow is a Burger, that fellow is a Muslim. But we all together, we studied. And also, we got all the input. So that is why I also recommended in the LLRC commission. At that time, the LLRC commission said, we are lack of human resource. How can we initiate like that? We can initiate because until we can start from the grade one and giving priority for our language. And also, then I cited about what has happened to the Bhutan also. So that is the one thing, because it's a linked language, or if you initiate thing, then I think, because it's also kind of assumption, you know, how that is this role play by the politicians is more powerful than the teachers. So I thought that the English language, one language, the children can study and there won't be any kind of a discrimination will be happen related to the human resource and infrastructure, because all the ministers and they will be prominent to that. Even now, if you look at that, the plantation, because unless the SIDA, the Swedish funding didn't come, what will happen was still the infrastructure facilities are far behind in compared to other communities, because very even now the SIDA provided the buildings, it's now existing, but very recently only because of this, the previous government, and before that also, here and there are some infrastructure facilities, even the lack of a professional teacher. But if it is a one language school, there is no other option. They can pool everything to the one. All the children can have the same opportunity to enjoy that the teaching facilities and all other teaching materials and everything. That is my idea. But at the same time, they should give priority to educate until primary or thing to study in their vernacular language, and later they can convert. Because now, if you take the even India also, the linked language is English, but they are studying in the schools, and after grade 5 or 6, then they are moving. But in some area in the government school, Tamil language is now they are teaching, they are also coming. But if you look at that, there can be some kind of because taking into consideration, because in India, the states were divided based on the language. Therefore, they don't have any problem because they are teaching English as a linked language. But here, it's not like that. We are not ethnically divided country. So therefore, I think there should be a necessity to educate the children in order to thinking of the mentality of these rulers of this country. Because otherwise, this will be segregated and discriminated continuously. Thank you. நான் முத்துலிங்கமைய வருணிட கேள்வியையும் முத்துலிங்கமையோட பதிலையும் வந்து சுருக்கமாக சொல்றேன். முக்கியமாக வந்து இப்பொழுது தமிழ் அல்லது சிங்கள மொழி மூலமாக ஐந்தாம் ஆண்டு வரைக்குமான பிரைமரி எஜுகேஷன் தொடர்பான ஒரு கேள்வி போய்கொண்டிருக்குது. அதாவது அது தாய்மொழியில் இருக்க வேணுமா அல்லது ஆங்கில மொழியில் இருக்க வேணுமான்னு சொல்லி அது சம்பந்தமாக வருணி முத்துலிங்கமையாவிடம் கேள்வி கேட்டிருந்தார். அது சம்பந்தமாக அவருடைய பதிலாக அவர் கூறினது எல்எல்ஆர்சி அதாவது
கற்றுக்கொண்ட பாடங்கள் தொடர்பான இந்த ஆணைக்குழுவுக்கு அவர் கொடுத்த ஒரு பிரதானமான சஜஷன் வந்து ஐந்தாம் ஆண்டுக்கு பின் அனைவரும் வந்து ஆங்கிலம் ஆங்கில மொழி மூலமாக கற்கும் ஒரு வாய்ப்பை உருவாக்க சொல்லி அதுக்கு காரணம் அவர் கூறினார் என்னென்றால் கன காலமாக முக்கியமாக மலையக பாடசாலைகள்ல அதாவது தோட்டங்களில் உள்ள பாடசாலைகள்ல வந்து பௌதிக வசதிகள் வந்து மிகவும் வந்து குறைவாக அமைந்திருந்தது அதாவது தமிழ் பாடசாலைகளுக்கும் சிங்கள மொழி பாடசாலைகளுக்கு இடையில பெரிய வித்தியாசம் இருந்தது தற்போதும் வந்து அந்த நிலை வந்து கூடுதலான பாடசாலைகள்ல நிலவுது அப்ப அவருடைய கருத்தாக இருந்தது ஐந்தாம் ஆண்டுக்கு பிறகு ஆறாம் ஆண்டில இருந்து இந்த ஆங்கில மொழி பாடசாலைகளாக இருந்தால் அனைவருக்கும் வந்து ஒரே அளவு பௌதிக வசதிகள் உட்கட்டமைப்பு வசதிகளை வந்து பெற்று இந்த கல்விக்கு அது உதவியாக இருக்கும் ஏற்றத்தாழ்வுகளை வந்து அது வந்து குறைக்கும் என்ற ரீதியிலையும் இன்னொரு பக்கத்துல ஆங்கிலத்தில் இணைந்து கற்கக்குள்ள தமிழர் சிங்களவர் இஸ்லாமியவர் என்று அந்த பாடசாலைகள் பிரிக்கப்பட்டு தமிழர்கள் தமிழ் பாடசாலைகளும் சிங்களவர்கள் சிங்கள பாடசாலைகளையும் முஸ்லிம்கள் முஸ்லிம் பாடசாலைகளையும் கற்று ஏற்படுகின்ற அந்த பிரிவினைவாதத்தை குறைப்பதற்கு அனைவரும் ஒரே மொழி பாடசாலைகளில் ஒரு விதத்தில் ஒரு இணைப்பு மொழி என்ற ரீதியில ஆங்கில பாடசாலையில் அல்லது ஆங்கில வழியில் கற்கை மூலமாக வந்து இந்த பிரிவினை வந்து குறைக்கப்படும் ஒரு ஒற்றுமை வளர்க்கப்படும் அப்படி என்றும் அது இந்தியாவிலும் ஒரு ஒரு அளவு வந்து இந்த இணைப்பு மொழி என்ற ரீதியில கற்கும் போது அவர்கள் அந்த அந்த முறை வந்து பின்பற்றப்படுது என்பதுதான் அவருடைய பதிலாக இருக்கு நன்றி பிரிவினை அல்ல நான் சொன்னது வந்து அந்த டிஸ்கிரிமினேஷன் அதாவது அரச வளங்கள் இந்த பாடசாலைகளுக்கு தெரிவது வந்து சிங்கள பாடசாலைகளுக்கு தான் அந்த மனித வளமும் மற்ற கற்றலுக்கான வசதிகளும் வழங்கப்படுகின்றது மற்ற பாடசாலைகளுக்கு கொடுப்பதில்லை இப்ப மலையகத்தை பொறுத்தாலும் அப்படித்தான் வேற தமிழ் பாடசாலைகளுக்கும் அப்படித்தான் எனவே இது ஒரு மொழியில் இருந்தால் ஆட்சியாளர்களுக்கு அந்த துறையிலே அவர்கள் டிஸ்கிரிமினேஷனை பாகுபாடு காட்ட முடியாது எல்லாம் அந்த மூலதனத்தை அதாவது மனித வளமா இருந்தால் என்ன ஏனைய மூல வளங்களா இருந்தால் அவர்கள் பாகுபாடின்றி கொடுக்க முடியும் என்று தான் சொன்னேன் பிரிவினை வார்த்தை நான் சொல்லல அதை தான் அந்த டிஸ்கிரிமினேஷனை ஒழிக்கலாம் என்று சொன்னேன் நன்றி வேற ஏதாவது கேள்விகள் இருக்குதா எனி க்வெஸ்சன்ஸ் அப்படி இல்லாட்டிக்கு வந்து நாங்கள் எங்களுடைய நிகழ்வு வந்து நாங்கள் இத்தோட நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன் ஸோ இஃப் யூ டோன்ட் ஹாவ் எனி க்வெஸ்சன்ஸ் வி கேன் வைண்ட் அப் திஸ் ப்ரோக்ராம் பரணி டு யூ வாண்ட் டு சே சம்திங் யூ வாண்ட் டு ஷேர் சம்திங் Yeah, thank you so much, Shaggy, and thank you very much, Niyandini and Ms. Mukalingam and rest of the participants to the program. And if we do not have any questions, we can wind up the session. Yes. So, Selvanayaham Ninaivu Arakkattalai Sarbaga, inga pangu pettina anaivarukkum adhe neram. ஆவண பட இயக்குனர் வருணி அனுபவிக்கா அவர்களுக்கும் இன்று எங்களோட பேனலிஸ்டாக இருந்த நியந்தினி கதிர்காமர் மற்றும் முத்துலிங்கம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் செல்வநாயகம் மெமோரியல் ட்ரஸ்ட் வி வுட் லைக் டு தேங்க் டு அவர் ஆடியன்ஸ் அண்ட் ஆல்சோ த ஃபிலிம் டிரெக்டர் வருணி அனுருதிக்கா and our panelist Niyandini Kadirhamar and Muthulinga thank you thank you
ஹலோ ஹலோ திலீபன் அனுப்பிட்டீங்களா? நான் என்ன லைவ் லைவ்ல போனது.